நன்றி நாம் அமர்ந்து கொள்வோமாக இப்பொழுது நமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும்படியாக இருக்கிறோம் Check, check. Hallelujah! 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 எல்லாரையும் நல்லபடியாக வரவேற்கிறேன் இந்த இடத்துல வந்ததுக்காக நன்றி முதல் டைம் நம்ம டெரிட்டரியில் இப்படி ஒரு அசத்தலான ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது அண்ட் இந்த ஈவினிங் எங்கள் கூட தான் நீங்கள் பேர் பண்ணணும் ஒரு ஈவினிங் 7:30 வரைக்கும் எங்களை சமாளிச்சுக்கோங்க என்ன இதாக இருந்தாலும் என்ன தான் இங்கே ஒரு ஆங்கரிங் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஏதோ ஆங்கரிங் பண்ணணும்னு சொன்னாங்க இந்த ப்ரோக்ராமை கூட ஒரு 3 பேர் கூப்பிட்டுருந்தாங்க எங்கே போனாங்கன்னே தெரில அவங்கள தான் வந்ததுலேருந்து நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் எங்கே போனாங்கன்னு தெரில ஆ யாராவது பார்த்தீங்களா அந்த 3 ஆங்கர் யாராவது அங்கே இருக்காங்களா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா ஐயோ பந்தி ரொம்ப லேட்டாக முடியுது போல இருக்கு ஆ ஏய் யாராவது அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லுங்கப்பா எங்கே இருக்காங்கடே ஒரு 3 பேர் சம்மந்தமே இல்லைப்பா இந்த இந்த கூட்டத்தில் எங்கேயோ உட்காந்துருக்காங்கன்னு நியூஸ் வந்துச்சு ஆ நாத்திக்கு சொன்னாங்க பாட்டு போட்டால் தான் வருவேன் பாட்டு போட்டால் தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆளக்காண்டில் ஆ பேர் எனக்கும் தெரியலையே எனக்கே ஒன்றும் சொல்லலை பேர் ஒன்றும் சொல்லலை அங்கே போங்க ஒரு 3 பேர் பக்கத்தில் நிற்பாங்க ஆங்கரிங் பண்ணுங்கன்னாங்க ஓ ஏய் Give up our hands for the most entertaining anchors of IACT Salvation Army, RC Kevin, Sam, Ginny and Abhi. Sorry, Aggie. அப்படின்னா பாட்டு போட்டு தான் கடைசி வரைக்கும் வர மாட்டீங்க அங்கதான் உட்காந்துட்டு இவ்வளவு நேரம் இருந்திருக்கீங்க சரி கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு ஆன்லைன்ல வந்திருக்கலாம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாமா ஓகே நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் ரொம்ப ஃபன்னான நைட்டாக இருக்க போகுது கொஞ்சம் சிரிக்கலாம் மாஸ்க் போட்டிருந்தாலும் சிரிக்கிறது கண்ணிலையாவது தெரியலாம் கொஞ்சம் சிரிக்கலாம் எல்லாரும் ரொம்ப ஃபன்னான நைட்டாக இருக்க போகுது ஏன்னா பயங்கரமான என்டர்டெய்னர்ஸ் நம்ம டெரிட்டோரியிலே இருக்கிறதுலே மணிமணியாக எடுத்து வச்சுருக்கோம் இங்கே உங்களுக்காக மேலே வர போகிறாங்க அதனால் கொஞ்சம் கை தட்டி அவங்கள சத்தம் போட்டு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக இருக்க போகுது ஓகே அதே எனர்ஜி வி நீட் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஆடியன்ஸ் டுடே இன் திஸ் ஹால் ஓகே அண்ட் எஸ்கியூஸ் மீ எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுத்த உனக்கு எனக்கா லெட்ஸ் வெல்கம் ஆங்கர் கம்மிங் ஃப்ரம் ஃபார் அவே ஃப்ரம் லண்டன் மிஸ்டர் ஸ்டானிஸ் அருண் ஜாப் ஓகே ஆரம்பிக்கலாம் ஆதவன் தன் கைகளை சுருக்கி தன் பிடிகளை மூடும் பொழுது
நிலவு தன் விழிகளை மெல்ல திறந்து அதின் புன்முறுவல் வெள்ளி இலைகளாய் ஒளிரும் பொழுது புள்ளினங்கால் எல்லாம் தன் இணையோடு மரக்கிளையில் தஞ்சம் புகும் பொழுது இப்பொழுதுதான் அனைவரையும் மயக்கும் அந்தி பொழுது இவ்வந்தி பொழுதில் சுகமான ராகங்கள் நம் காதுகளில் தேன் பாய்க்க வரும் இந்நிகழ்வே ராகமிகு அழுந்தி பொழுது Okay, once a great man in our Salvation Army, none other than our founder, he quoted once, why should the devil have all good tunes? If it did, I would plunder him for it. Why should the devil have all good tunes? For he has no rights, not even the single tone of the whole seven. But why should the devil have all the good tunes? Every tune, every strain, every harmony is divine and belongs to us. Why should the devil have all good tunes? Let us all welcome you all to this great evening and it is called as Territorial Musical Night 2021. Tuneful Tonight! And we feel proud at this moment to introduce for the first time with so many efforts and so many things. Romba kashtapattu, romba muyarchi, pala naal aayathathoda indha edathila nammalku indha idha kuduthirukanga. We would also like to welcome a very few special dazzling people here who are being the most in the meeting ka kaaranama irukra sila mukkiyamaana joli jolikira persons invite panna porom. Let's welcome our beloved territorial commander Colonel Don Kumar Dasari and our TPWM Colonel Manikumari Dasari. So I call upon Mr. Praveen to come forward and honor our territorial commander. And next to that, I'm calling Miss Jenny to come and honor our territorial press women's ministries Colonel Manikumari Dasari. Let's be more energetic to our energetic leaders. Konja nalla kairanga kattatti. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால நம்ம சிஎஸ் அண்ட் டிஎஸ்டபிள்யூஎம் இஸ் நாட் வித் அஸ் பட் வி ஆர் வெல்கமிங் தெம் த்ரூ ஆன்லைன் அண்ட் வி வுட் ஆல்சோ லைக் டு வெல்கம் ஆர் கேபினட் மெம்பர்ஸ் ஹியர் ஆஃப் அவர் ஐஏசிடி அண்ட் ஆல் டிவிஷனல் லீடர்ஸ் டிவிஷனல் ஸ்டாஃப் அண்ட் கோர் ஆஃபீஸர்ஸ் திஸ் ஈவினிங் இஸ் நத்திங் வித் த டாஸ்லிங் ஃபேசினேட்டிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஆஃப் அவர் சால்வேஷன் ஆர்மி அண்ட் முக்கியமாக நம்ம சோல்ஜர்ஸ்க்கு வந்து முக்கியமாக ஒரு நன்றி சொல்லணும் ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் ஐ ஷுட் ஆல்சோ மென்ஷன் அ ஸ்பெஷல் டீம் ஃபார் மேக்கிங் அவர் டே த்ரூ அவுட் தி யூனிவர்ஸ் த்ரூ சோஷியல் மீடியா ஐ வெல்கம் யூ சோஷியல் மீடியா டீம் எங்கே இருக்காங்க யார் இந்த சோஷியல் மீடியா டீம் சோஷியல் மீ அக்கா உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாது நம்ம டெரிட்டரியில் ஐஎஸ்சிடி சோஷியல் மீடியா டீம் ஒருத்தவங்க இருக்காங்க ஆமாம் நம்ம இப்போ லைவ் போயிட்டு இருக்கோங்கா நம்ம இப்போ லைவ்லயே இருக்கோம் ஆமாம் ஃபேஸ்புக் யூடியூப்ல ஐயோ ஏ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்பா அக்கா 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 இவங்களே வெல்கம் பண்ணிடுவாங்க லைவ்ல பாத்துட்டு இருப்பாங்கல்ல ஓகே 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 ஐ வெல்கம் யூ ஆல் தி வியூவர்ஸ் த்ரூ ஆன்லைன் ஐ வெல்கம் வி வெல்கம் யூ ஐ வெல்கம் யூ ஆல் என்ன 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 யூடியூப் லைவ் எனக்கு சொல்லவே இல்ல யாரும் ஒண்ணு சொல்லல எனக்கு ஆமா எல்லாம் புதுசா இருக்கு ஐடி டீம் னு சொல்றீங்க லைவ் னு சொல்றீங்க இத பத்தி உங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸ்மே இல்லையே ரெண்டு பேரும் போய் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போங்க எதை சப்ஸ்கிரைப் பண்ணனும் சொல்லாத நீ கிளியரா ஐஎஸ்சிடி சல்வேஷன் ஆர்மி ஐஎஸ்சிடி ஒரு சேனல் இருக்கா யூடியூப்ல ஓ அப்படியே ஐயோ தயவு செய்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போங்க 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 சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் அக்கா நானும் சப்ஸ்கிரைப் பண்ணலடா எப்படி பண்ணனும் நான் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வேண்டிய ஒரு கை தட்டு தாங்க தாங்க பாப்போம் எல்லாரும் உங்க போனை எடுங்க நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் எல்லாரையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிரலாம் சரியா எல்லாரும் உங்க போன் எடுங்க எல்லாட்டையும் போன் இருக்கும் எல்லாரும் உங்க போன் எடுங்க எடுங்க கரெக்ட் எல்லாரும் எடுத்து யூடியூப் போங்க போயாச்சா ஐஎஸ்சிடி த சால்வேஷன் ஆர்மி ஐஎஸ்சிடின்னு டைப் பண்ணுங்க இது உங்க ஃபோன் தானே டைப் பண்ணுங்க வந்துச்சா
அந்த பேஜ் தான் இந்த பேஜ் தான் சரி இந்த பேஜ்ல சப்ஸ்கிரைப் னு ஒரு ஆப்ஷன் இருக்குல அத பிரஸ் பண்ணுங்க அது ஒரு பெல் பெல் பட்டன் அங்கிள் தேங்க்ஸ் கிளிக் பண்ணிருங்க ஒரு பெல் பட்டன் இருக்கும் அத பிரஸ் பண்ணுங்க ஆல் கொடுங்க ஆல் கொடுங்க ஆல் கொடுங்கக்கா ஆ கொடுத்துட்டேன்டா கொடுத்துட்டீங்களா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா சத்தமே இல்ல எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா ஆ ஓகே ஓகேக்கா சரி இனி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிரோங்களா ஓகே டன் ஓகேயா பியார் வர போற அடுத்து ஆக்சுவலி ஒரு கெத்தான அங்கிள் வர போறாங்க கெத்தான அங்கிளா இந்த மீட்டிங் ரொம்ப ஸ்பெஷல் இல்ல ஓகே இந்த ஸ்பெஷலான மீட்டிங் ஒரு கெத்தான அங்கிள் வந்து பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறாங்க கண்டிப்பா பிரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப டயர்ட் அப்பாயின்ட்மென்ட்லாம் போட்டு ரொம்ப டயர்டா இருக்காங்க யாரு சொல்ற கண்டுபிடிக்க முடியலையே கண்டுபிடினா கண்டெண்டே மறந்துட்டீங்கா என்ன பாருங்க என்ன இருக்கு கண்டுபிடிங்க தெரியும் உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்பதான வெல்கம் பண்ண முடியும் லெட்ஸ் வெல்கம் आवर செக்ரட்டரி ஃபார் पर्सनल அட்மினிஸ்ட்ரேஷன் லெஃப்டன் கர்னல் ஜேம்ஸ் சகரிதாஸ் அங்கிள் டு கிவ் எ பிரேயர் அவர்கள் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம் நல்ல நிகழ்ச்சிக்காய் ஆரம்ப நிகழ்ச்சிக்காய் நாம் ஜெபம் ஏறெடுப்போம் கண்களை மூடி ஜெபம் ஏறெடுப்போம் பரலோகப்பினாவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் அதற்கு ஆண்டவரே நீர் எங்களுடைய அன்புக்குரிய மாகாண தலைவர்களுக்கும் அம்மாவிற்கும் இந்த விஷனை கொடுத்தீர் நன்றி இதில் வருகை தந்திருக்கின்ற இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் பல பாகங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே தருகின்றோம் உம்முடைய கிருபை எங்களுக்கு அவசியம் உம்முடைய அன்பு எங்களுக்கு அவசியம் உம்முடைய தயவு எங்களுக்கு அவசியம் பாகம் எடுக்கின்ற எங்களுடைய வாலிப சகோதர சகோதரிகளை கர்த்தர் உபயோகப்படுத்தும்படி ஆஜபிக்கிறோம் விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் இங்கு செலவிடுகிற நேரம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் எங்கெங்கெல்லாம் இருந்து வருகை தந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் விசேஷமாய் ஊழியக்காரர்கள் டிவிஷனல் தலைவர்கள் இன்னும் இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆரம்பம் முதல் முடிவெட்டும்படைய பிரசன்னம் தங்கட்டும் பாதுகாத்தல்லும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அமர்ந்து கொள்வோம் ஹலோ செக் அடுத்தது ஒரு ஆரம்பிக்கலாம் நம்ம ப்ரேயர் முடிஞ்சாச்சு யூஸ்வலாக எல்லாம் ஆரம்பிக்க போகிறோம் ரொம்ப கலகலக்காக இருக்குது எல்லாம் கொஞ்சம் சிரிச்ச மேனிக்கு இருக்கலாம் காலைல ப்ரெஷ் பண்ணாமல் இருக்கவங்க தான் கொஞ்சம் வாயை முட்டி சிரிக்காமல் உம்முன்னு இருப்பாங்க கொரோனான்னு சொல்லிட்டு இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்க வேண்டாம் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சிரிக்கிறது இருந்தாலும் பரவாயில்ல கரையை நல்லா சிரிங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்க போகுது அப்படியே என்ன க்யூரியாசிட்டி எனக்கு இன்னும் இல்லை க்யூரியாசிட்டி ஏறிட்டே போகுது யாரை கூப்பிட போகிறேன் இவங்களை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு வந்து பேரை சொல்லி அப்படியே அசால்ட்டாக இன்வைட் பண்ணாண்டான் அவங்களோட கேரக்டரை பற்றி நான் சொல்கிறேன் அவங்கள பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் ஒன்று சொல்லு அவங்க பேசும்போது மணிமணியாக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க ரொம்ப குவிக் மைண்டட் வெரி சீக்கிரம் டப்புன்னு குவிக் மைண்டட் அண்ட் உங்கள்கிட்ட கூட ஜாலியாக உட்காந்து 2 மணி நேரம் ஜாலியாக அரட்டை பேசுவாங்க அப்படின்னா ஈஸிலி மிங்கிள்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகுவாங்க யார்கிட்டனாலும் சரி அப்பா நம்ம அவங்கள கூப்பிட்டுலாமா கூப்பிட்டுருங்க அவங்கள நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி லெட்ஸ் வெல்கம் கர்னல் மணிக்குமாரி ஆன் டு தி ஸ்டேஜ் குட் ஈவினிங் யூ ஆல் I welcome you all into this tuneful twilight. Today is a remarkable day in the history of India's Southeastern Territory. Are you agree with me? Let us enjoy in this day. Today is a great celebration day to remember College for Officer Training Golden Jubilee. We are here to recollect all the blessings which the officers received from the training college and we are here to make this day as a remarkable day a tuneful delight
today actually we the leadership want to encourage the musical ministry in the territory. We want to encourage all our young people who are talented, skillful and gifted with many skills. We want to sharpen their talents. We want to use their skills and gifts to bring to attractive all young lives. So let us enjoy the day. Let us enjoy this musical tuneful twilight. Welcome you all. எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சா, ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு சரியா. இனி ரொம்ப ரொம்ப ஜாலியாக போக போகிறோம். என்னதான் இவ்வளோ ஜாலியான மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஜாலியான ஒரு பர்சன் இந்த மீட்டிங் இன்னொரு காரணம். ஓகே, இந்த ஜாலியான மீட்டிங் அப்படின்னா அவரை வெல்கம் பண்ணிடலாம். எங்களோட டெரிட்டோரியல் யூத் செக்ரட்டரி மேஜர் ஃப்ராங்க்லின் அங்கிள், அவருக்கு எல்லாம் ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்து அவரையும் வெல்கம் பண்ணிடலாம் இந்த மீட்டிங்க்கு. ஓகேயா, நிறைய உற்சாகத்துக்கான காரணம் அவர் தான் இந்த இடத்துல. ஸோ ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அவர் வெல்கம் பண்ணிடுறோம். தேங்க்யூ ஓகே ஃபார் கம்மிங் ஹியர். இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். என்ன ஸ்பெஷல் சார்? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் இன்னைக்கு. அதான் ராகமிகம் அந்தி போகுதுன்னு சொல்லியாச்சே. அது இல்லை, எத்தனை தடவை கேக் வெட்டியிருக்க நீ? நான் ஒரு 40 20 தடவை வெட்டியிருக்கேன். 20 தடவை வெட்டியிருப்பியா? ஆ, வேற யார்ட்ட கேட்கலாம். அண்ணே, எத்தனை தடவை கேக் வெட்டியிருப்பீங்க சொல்லுங்கண்ணே. ஒன்றும் செய்ய மாட்டான். சரி, எத்தனை வாட்டி பிறந்த நாள் கொண்டாடிருப்பீங்க சொல்லுங்க? 10 வருஷம் அப்படின்னாலும் பாதி கூட வரல. ஆ, என்னன்னா ஒரு 1970 வருஷம், 50 வருஷம் ஜேர்னி, 50 வருஷம் ஜேர்னி. விக்டோரியஸ்ங்கிற அற்புதமான ஒரு பேட்ச்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு மெசஞ்சர் ஆஃப் கிரேஸ்ங்கிற ஒரு அற்புதமான பேட்ச்சில் வந்து நிற்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஓ, அவங்களுக்கு கோல்டன் ஜூப்ளி நீ சொல்றியா? அதே கோல்டன் ஜூப்ளி தான். அந்த ட்ரைனிங் காலேஜில் படித்த நம்ம ஆஃபீஸர்ஸ் தான் இந்த நலிந்த கம்யூனிட்டியில் கத்தரோட ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க தெரியுமா ஜெஃப்? ஐ ரியலி சல்யூட் யூ. உங்களுக்கு வேண்டி நாங்கள் ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோம். I really proud of you and salute you for your services and sacrifices for our army. But ana avlo assault avanga inga koopra maatom indrom time aayitu illa india oda national dance a irundhalum tamil nadu oda cultural dance adu enakku theriyum appa erpatta dance inga perform panna vara poranga nama training college. Let's welcome training college here on the stage. Thank you.
செமையான ஒரு பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஹலோ செக் நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் ஆனா நான் பின்னாடி இருந்தேன் பார்க்கல சூப்பர் பார்த்தது பரதநாட்டியம்ல என்னதான் தமிழ்நாடுல கல்ச்சரா இருந்தாலும் அடுத்து நம்ம பார்க்க போது சல்வேஷன் ஆர்மியோட கல்ச்சர் அது என்ன சல்வேஷன் ஆர்மியோட கல்ச்சர் நான் ஒரு ஹிஸ்டரி சொல்லவா அதை வச்சு அதை வச்சு சொல்லிடுங்க ஒரு சின்ன கதை குட்டி ஸ்டோரி ஓகே 1878 ஆம் ஆண்டு சார்லஸ் ஃப்ரைங்கிற ஒரு மனிதர் தன்னோட மூன்று பிள்ளைங்களோட சேர்த்து ஒரு பேங்க் ஆர்டரேட் ஆரம்பிச்சார் ஃபர்ஸ்ட் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நம்மளோட ஜெனரல் வில்லியம் பூத் அவங்க அதுக்கு பின்னாடி வந்த எல்லா தன்னோட கேம்பெயின்ஸ்லேயும் இந்த பிராஸ் பேண்டை ஒரு பாகமாகவே அறிவித்தாங்க அவங்க அறிவித்த அந்த பிராஸ் பேண்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட சல்வேஷன் ஆர்மி கல்ச்சரில் எப்படி இருக்குது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அந்த மனிதர் சார்ல்ஸ் ஃப்ரை அதுக்கப்புறம் தன்னோட சொந்த வேலையே ரிசைன் பண்ணிட்டு வில்லியம் பூத் கூட சேர்ந்து சல்வேஷன் ஆர்மியில் இணைஞ்சு அந்த பிராஸ் பேண்டை இன்னும் பெரிதாக்குனாங்க இது December 1878 இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு ஒவ்வொரு திசையிலையும் பரவிட்டு இருக்கு நம்ம சல்வேஷன் ஆர்மியோட பெருமை அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பிராஸ் பேண்ட் தான் ஓ அப்போ ஒரு பிராஸ் பேண்டால ஒரு ஃபேமிலியே நம்ம சல்வேஷன் ஆர்மிக்குள்ள வந்திருக்கு பின்ன அவ்ளோ பவர்ஃபுல் ஓ அப்பேற்பட்ட ஒரு டெஸ்டிமோனியல் ஒரு ஸ்டோரியோட இன்னைக்கு நமக்கு அந்த அற்புதமான டெஸ்டிமோனியை காமிக்க போறாங்க நம்ம BTMC சர்ச் லெட்ஸ் வெல்கம் தி பிராஸ் பேண்ட் ஆன் தி ஸ்டேஜ்
என்னதான் நம்ம சல்வேஷன் ஆர்மியோட டிஎன்ஏன்னு சொன்னாலும் அதுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து அவங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. எப்படி இருந்துச்சுல ஜாஃப்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூனிஃபார்ம் போட்ட எல்லாருக்கும் புல் அரிச்சுன்னு நான் நம்புறேன். ஒவ்வொருத்தருக்கும் புல் அரிச்சிருக்கு. எனக்கு புல் அரிச்சு அவங்க வாசிக்கும் போது யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கும் போது அவ்வளோ அற்புதமான ஒரு பேண்ட்ல. நம்ம சல்வேஷன் ஆர்மியோட டிஎன்ஏன் வந்து நம்மளோட பிராஸ் பேண்டை வந்து மென்ஷன் பண்றாங்க ஜாஃப். அது உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்மள மாதிரி சிலருக்கு அது வந்து தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வந்து நம்ம லீடர்ஸ் வந்து இந்த பிராஸ் பேண்ட் வந்து நம்ம டெரிட்டரியில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பிராஸ் பேண்ட் ஸ்கூல் வந்து முட்டமில் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் ரொம்ப பேரால் போக முடியல, பட் கொஞ்சம் பேர் போனாங்க. அதில் வந்து ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு ரீச், எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தெரியலையே. அது ஒன்று கரெக்ட் தான். அந்த கோவிட்னால மொத்த பேரையும் கூட்டி ஒரு வந்து ஒரு மீட்டிங் நடத்த முடியாத காரணத்தினால ஒன்லி செலக்டட் பர்சன்ஸ் வந்து அங்கே வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது ஆட் ஆகிருக்கு. என்னென்னா இப்போ யாருக்கெல்லாம் இந்த பிராஸ் பேண்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து அவங்க அவங்களோட டிஒய்எஸை டிவிஷனல் யூத் செக்ரட்டரிஸை வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த பிராஸ் பேண்டோட இதை வந்து இன்னும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணலாம். ஓ, அப்போ அப்படி ஒரு இது இருக்கா? ஆமாம் ஜாஃப். என்னென்னா எல்லாருக்குமே வந்து சில பேர் யோசிப்பாங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் பழக முடியும், எங்ககிட்ட தான் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையே, நாங்கள் அடுத்தவங்க இது பண்ணதையா நாங்கள் வாங்க முடியும், இல்லை எங்களுக்கு தருவாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு க்வெஸ்சன் இருக்கும்ல மைண்டில். அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சராக நம்ம வந்து டெரிட்டோரியல் லீடர்ஸ் வந்து ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா நம்ம வந்து யாருக்காவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும்னா வாங்கிட்டு அந்த ரெசிப்டை வந்து நம்ம டிஹெச்கியூவில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஈச் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து ஒரு கன்செஷன் ஆஃபர் இருக்குது. ஆமாம், யாருக்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு இந்த இது பேண்ட் பிராஸ் பேண்ட் படிக்கணுமோ நம்ம டெரிட்டரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
ஃப்ரீக்வெண்டா பிராஸ் ஸ்கூல் கண்டக்ட் பண்றாங்க இந்த முட்டத்துல இருந்து அந்த புரோகிராம்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா பிராஸ் பேண்ட் ஸ்கூல் கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு அப்படி பழகணும் ஓன் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணி பழகணும்னா THU எல்லா ரெஸ்பான்சிபிளும் எடுக்கிறாங்க உங்களுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி தராங்க அதோட விலையிலிருந்து 1000 ருபீஸ் அவங்க சப்சிடி கொடுத்து உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு இது கொடுக்குறாங்க ஸோ யாரெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு படிக்கணுமோ உங்களை டிஒஎஸை காண்டாக்ட் பண்ணுங்க த்ரூ டிஒஎஸ் நீங்கள் வந்து உங்களோட THQ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை உங்களை இன்ஸ்பயரை வந்து கண்டினியூ பண்ணலாம் சரி ஜாஃப் இப்போ நான் உன்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கட்டுமா உனக்கு அந்தி பொழுதுனா என்ன மைண்டில் வருது அந்தி பொழுது ஒரு நல்ல ஒரு இரவு நேரத்துல நம்ம லீடர்ஸ் வந்து ரொம்ப யோசிச்சு இந்த ஒரு ஹெட்லைன் மாதிரி ஒரு டாபிக் எடுத்து கொடுத்திருக்காங்க அதனால அதுக்கு ஜஸ்டிஸ் குடுக்குற மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணு அந்தி பொழுதுனா அவ்வளவு அளவுக்கு இருக்காது என்னதான் ஒரு நாள்ல என்னதான் செஞ்சாலும் நைட் ஒரு நிலா கடியில நல்ல மல்லாக்க படுத்துட்டு ஒரு பழைய பாட்டு ஒன்னு போட்டு ஒரு தூக்கம் வருமே பாருங்க ஐயா இப்ப சொன்னா பாத்தியா இந்த பழைய பாட்டு நம்ம சல்வேஷன் ஆர்மிலயும் ரொம்ப பழைய பாட்டு இருக்கு ட்ரெடிஷனலான சாங்ஸ் இருக்கு ஆனா அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆட்கள் இல்ல ஏன்னா அந்த அப்படியே அப்படி பழசு மாதிரியே அது வந்து பழசாகவே ஆயிடுச்சு இந்த ட்ரெண்டுக்கேற்ற மாதிரி எல்லாரும் மாறிட்டாங்க அதனால அந்த பழைய சாங்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 4 types ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டோட 4 root மக்கள் வந்து நமக்காண்டி இங்கே காத்துட்ருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம் அழைக்கிறோம் அழகிய பாண்டிபுரத்தை எங்களுடைய அழையபாண்டிபுரம் டிவிஷன் சார்பாக ஒரு சிறப்பு பாடல் பாடலை பாடும்படியாய் திரு மனுவேல் பேயோடு படைசலத்தை சார்ந்தவர் திருமதி வசந்தி ஆர்லைமொழி படைசலம் திருமதி ஆனந்தி மண்ணடி படைசலம் இசைக்கருவிகளை மீட்டும்படியாய் சௌரன் அபி டென்னிஸ்புரம் அபி மார்ஷல் சீதப்பால் தபேலா அண்ட் கம்போசர் சேகர் மண்ணடி ஆகியவர்களுடைய பங்களிப்போடு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் நான் கருணாகரா கருமின் பரா
Thank you.
பண்ணாலும் நல்லதனே போட்டேன் கர்நாடிக் பாட்டு வர மாட்டேங்குதுக்கா ஆ ஆ ஆ அதெல்லாம் எதுக்கு தம்பி ட்ரை பண்ணிக்கிட்டு சூப்பரா ஒரு கர்நாடிக் பாட்டு அந்த பழைய பாடல்கள் இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு மேஷப் கொடுத்த எந்த டிவிஷனுக்கு அவங்க எனக்கு தெரியாது நான் பார்க்கல அழகே டிவிஷனுக்கு ஒரு பலத்த கை தட்டு நான் வருவேன் انا கர்நாடிக் சொல்லி தரணும் சரி அக்கா ஒரு சொல்லி தரணும் அக்கா சொல்ல ஒரு கவிதை ஓடி கூடுவோமா சரி ஓகே கூப்பிடலாம் ஃபர்ஸ்ட் லைன் நான் சொல்லவா பல மூலிகைகளை அள்ளி வந்து தூவும் குச்சால சாரலை போல பல கருவிகளை சேர்த்து நம்மிடம் இசைச்சாரல் பொழிய வருகிறார்கள் தென்காசி டிவிஷனின் மாமைந்தர்கள் வாங்க வராத டிவிஷன் எதுக்குடா அப்படி கவிதை எல்லாம் சொல்லி இன்வைட் பண்ணிட்டு இருக்க ஐயோ வரலையா எங்க கிட்ட யாரும் இன்ஃபார்ம் பண்ணல இந்த கவிதை எல்லாம் கேக்குறதுக்கு அவங்க வராம போயிட்டாங்களே சார் ரொம்ப டிசாப்போயிண்டடா இருக்கு எனக்கே கஷ்டப்பட்டு நான் கவிதை எழுதல வேற யாரோ எழுதிந்தாங்க கஷ்டப்பட்டு கவிதை எழுதினேனேக்கா சே தம்பி ரொம்ப இதாகாத போறேங்கா டேய் சாம் போகாதடா நான் போறேன் டேய் சாம் அவங்க வராததுக்கு நீ ஏன்டா போற சே ரொம்ப மனசு உடைஞ்சிட்டான் போலயே பையன் ஆமால பாவம் சரி என்னன்னா இந்த லாக்டவுன்னால ரொம்ப என்ன சொல்றது அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வராங்கல்ல அதனால இங்க வந்தாலும் அவங்களால திரும்ப போக முடியாது அதனால இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு இன்னைக்கு வந்து தென்காசி டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்றதா இருந்தாங்க ஆனா அவங்களால வர முடியல சரிங்களா ஓகே ஓகே சரி அடுத்த தடவை பாத்துக்கலாம் அவங்களை ஆமா நெக்ஸ்ட் டைம் எப்படியும் ஒரு ஈவென்ட் இருக்கும்ல அந்த டைம் நம்ம தென்காசியை இன்வைட் பண்ணிக்கலாம் சரி இப்போ நான் ஒரு சொல்லவா சரி சொல்லுங்க இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மென்ட் தான் ஆமா அது உண்மைதான் ஆனா இப்போ நம்ம கூப்பிட போறவங்க பீஸ்ஃபுல் சிட்டினே ஹிஸ்டாரிக்கல் நேம் வாங்கி வச்சிருக்காங்க அது என்னப்பா பீஸ்ஃபுல் சிட்டினு வாய்ப்பே இல்லையே அது எந்த ஒரு இருக்கு நல்லா யோசிச்சு சொல்லு அப்படி எனக்கு தெரிஞ்ச அளவுல வந்து பீஸ்ஃபுல்லான சிட்டியே நம்ம இதல கண்டுபிடிக்க முடியாது இதுல வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சிருக்காங்கன்னா அது வந்து என்ன சொல்றது ஒரு நம்ம இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டதால இருக்கு நம்ம குலசேகரம் டிவிஷன் பா குலசேகரமா ஆமா பீஸ்ஃபுல்லான சிட்டியா பீஸ்ஃபுல்லான சிட்டினே ஹிஸ்டாரிக் நேம் வாங்கி இருக்காங்க சரி ஓகே ஒருவேளை கூப்பிடலாமா பலமையா இருக்கு அதனால லெட்ஸ் வெல்கம் குலசேகரம் டிவிஷன் ஹலோ செக் ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு ப்ரோக்ராம் முடிஞ்சவங்க எல்லாம் போகாண்டா உட்காருங்க ஏன்னா நிறைய அற்புதமான ப்ரோக்ராம்லாம் இருக்குது எதையும் நீங்கள் நாங்கள் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம் பொறுமையாக இருந்து பார்த்துக்கிட்டு பொறுமையாக போங்க லேட்டாக தான் போகணும்னு இல்லை பட் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஏன்னா ப்ரோக்ராம்லாம் நல்லாயிருக்கும் இருங்க சரியா
Hello, check. Hello, check. நம்ம செல்வமையா போர்படையில இருந்து வந்தாங்க பாத்தீங்களா ஒரு போர் கூட்டம் அருமையா முடிச்சிட்டாங்க ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு அந்த ஆஹா அ அ அந்த ஹம்மிங் தான் ஹைலைட் சூப்பரா இருந்துச்சு அப்புறம் யாருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல நம்ம என் கூட நிக்கிறாருல இவரு இவரு பெரிய எழுத்தாளர் ஐயா எல்லாரும் பாத்துக்கோங்க நல்லா பாட்டு எழுதுவார் நம்ம நம்மளு சாமி எவ்வளவு பாட்டு எழுதிருப்பா சும்மா இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினிட்டிவா ஒரு 40 400 500 ஒரு நான்கு பாடல்கள் நான்கு பாடல் 40 400 நல்ல பாட்டு எழுதுவேனா நானே பாத்துக்கு நல்லா இருக்கும் பாட்டெல்லாம் எவ்வளவு நேரம் எடுப்ப ஒரு பாட்டு எழுதுதுக்கு நிறைய ஒரு 4 நாள் 5 நாள் தூங்காம இருந்து எழுதுவேன் நைட் ஃபுல்லா தூங்காம ரூம் போட்டு யோசிப்பீங்க பாட்டை ஆனா உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆள் இருக்காரு நமக்கு ஒரே நைட்ல பாட்டு எழுதி முடிச்சாரு வேற லெவல்ல அந்த பாட்டை தெரியாம யாருமே இருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டை இங்க தெரியாம யாரே இருக்க மாட்டீங்க ஒரே நாள் நைட்ல எழுதி முடிச்சாரு யாரல நம்ம வில்லியம் பூத் ஐயா 1893ல நோட் பண்ணி 1893 1893ல கிரேட் பிரிட்டன்ல ஸ்பிரிச்சுவல் கேம்பெயின் ஒரு நடக்க போகுது அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு ஒரு தீம் சாங் ஆனனு ஒரு நாள் நம்ம வில்லியம் பூத் ஐயா எழுத ஆரம்பிச்சாரு அன்னைக்கு நைட் உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதுனாங்க அந்த பாட்டை நமக்கு ஒரு அருமையான ஒரு முறையில வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ராதாபுரம் டிவிஷன் கொஞ்சம் கை தட்டலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க கை தட்டலாம் நல்ல ஷோ கிடைக்குமான்னு தெரியல நான் கை தட்டுறேன்
செக் பாத்தீங்களா எப்படி ராதா ப்ரோ அது என்னன்னா ஜாஃப் எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு ஃபேமிலி சாங் கேள்விப்பட்டிருப்ப அதே மாதிரி நம்ம சல்வேஷன் ஆர்மிக்கு ஒரு சல்வேஷன் ஆர்மி சாங்கை நீட்டாக நம்ம முன்னாடி ப்ரெசன்ட் பண்ண நம்ம ராதாபுர டிவிஷனுக்கு எல்லாரும் ஒரு பலத்த ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க ஏன்னா தே டிசர்வ்ஸ் மச் பெட்டர் வாட் ஐ அம் சேயிங் இஸ் தே காட் இன்ஸ்ட்ருமெண்ட் சரி ஜா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு எதுக்கு இப்போ நீ வெட்டியா இப்போ இருந்து சீன் போட்டுட்டு இருக்க கேமரா இருக்கிறனால நீ ரொம்ப இங்கிலீஷ்லயே சீன் போட்டுட்டு அது ஒண்ணுலக்கா அடுத்தது கூப்பிட போறது அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி பேசுறது இப்படியே சொல்லிடலாமான்னு பார்த்தேன் அது ஒரு விதமான ஆட்கள் என்னடா விதமான ஆட்கள்னு சொல்ற இங்கிலீஷ்ல பேசுற நான்சிங்ல போயிட்டு இருக்கே இவங்க பேர்லயே பிரிட்டிஷ் டிவிஷன் பேர் வாங்கினவங்க அது என்ன பிரிட்டிஷ் டிவிஷன் அவங்க அப்படிதான் பல வருஷமா கூப்பிட்டு இருக்காங்களா அவங்கள அவங்களுக்கு என்ன ரொம்ப வெள்ளக்காரங்க இருக்காங்களா என்ன அவங்க டிவிஷன்ல வெள்ளக்காரங்க எல்லாம் இல்ல ஆனா அப்படி ஒரு பேர் வந்திருக்கு ஹிஸ்டரியிலேயே அவங்களுக்கு அப்படியா கண்டுபிடிங்க எந்த டிவிஷன் எனக்கு நான் ஏன் knowledge படி இப்படி ஒரு டிவிஷனை நான் கேள்விப்பட்டதும் இல்ல உங்களுக்கு knowledge இல்லன்னு தெரியும் எனக்கு அது ஒண்ணு இல்ல வெள்ளக்கார டிவிஷன் பேர் வாங்கின டிவிஷன் வெள்ளக்கார டிவிஷன் வள்ளியூர் டிவிஷன் வாங்க மேல Hallelujah.
தான் வெள்ளக்கார டிவிஷன் பேர் வந்தாலும் அழகான தமிழ் பாட பாடிய வள்ளியூர் டிவிஷனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஜாபு என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது இது? டிம்பரல் டிம்பரல் என்ன செஞ்சிட்டு இருக்க? இது எனக்கு அடிக்க சொல்லிதாடி. இந்தா அப்படி இங்கதா 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 இப்படி ஒண்ணு இப்படி ஆ வா இப்படி வா வா இப்படி இஞ்சோட்டா ஆ இஞ்சோட்டு ஆ இப்படி அஞ்சோட்டு பரவு அடுத்து நீ நீ பாடே நீ நீ இந்த இந்தியா மேப் மாதிரி அங்க இங்க இந்த வச்சு வச்சு வந்து இருக்க நீ ஒழுங்க சொல்லிதா. சரி யார்ட்ட இருந்து சுட்டுட்டு வந்த இப்போ புரோகிராம் முடிஞ்சவங்க வெளியே தண்ணி ரெடியா இருக்கு. தண்ணி வாங்கிட்டு உள்ள உட்காந்து அடுத்த ப்ரோக்ராம ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே தண்ணி உங்களுக்கு நிறைய வச்சுருக்கோம். Check.
சாங்ஸஸ் பேண்டும் பிராஸ் பேண்டும் இல்லாத சமயத்திலேயே எல்லா இடமும் ஹைலைட் ஆன ஒரே பேண்ட் இந்த ட்ரிம்பிள் பேண்ட் தான். இதுக்காக உமன் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஒரு சல்யூட் சொல்லலாமா? கண்டிப்பாக. ஓகே, அடுத்தது வந்து ஆகி நம்மளோட எல்லா ஈவெண்ட்ஸ்லேயுமே நமக்கு முக்கியமான ஒரு மொமெண்ட் ஒன்று உண்டு. அது வந்து என்னென்னா நம்மளோட பைபிள் மெசேஜ் தான். எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் என்னோட பைபிள் மெசேஜ்னா, பைபிள் மெசேஜ் தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது வந்து என்னென்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை இன்னுமே நம்ம வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு பைபிள் மெசேஜ் ரொம்பவும் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு காரியமாக இருக்குது. சரி, இப்போ இந்த ஈவெண்ட்டு யார் கொடுக்க போகிறா? எனக்கு ஐடியா இல்லை. இந்த பைபிள் மெசேஜை நம்ம முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண வரவங்களை பற்றி நீ கண்டிப்பாக ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லியே ஆகணும். சரி, இவங்களுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது, பட் எனக்கு எதில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியலை. சரி, ஒரு குவிஸோடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஜுவல் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட்னு எதை சொல்லுவாங்கன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா ஜுவல் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட்? ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சொல்லு சொல்லு. நம்ம விசாகப்பட்டினத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. கரெக்ட். நம்ம விசாகப்பட்டினத்தில் எல்லூரில் பிறந்த நம்மளோட ஜொல்லை தான் இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். சிலவங்க வந்து எஜுகேஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர் கம்யூனிகேஷனில் கூட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் இந்த எல்லா ஃபீல்டுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்மளோட ஜுவல்லை தான் நம்ம இப்போ இன்வைட் பண்ண போகிறோங்க. லெட்ஸ் வெல்கம் ஆல்ரவுண்டர் ஆஃப் அவர் டெரிட்டரியில் கர்னல் ஜான்குமார் தசாரி அங்கிள். அண்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் கர்னல் சகர்தாஸ் அங்கிள் டு ஹானர் அவர் டெரிட்டரியல் கமாண்டர். ஹலோ. இந்திய தென்கிழக்கு மாகாணத்தின் இளைஞர்களே, ஒன்றை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். மூன்று கேபினட்டும் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது எதிர்கால ரட்சண்ய சேனைக்கு டேலண்டட் நிறைந்த இளைஞர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மேஜர் பாபுனுடைய பையனே போதும், ஒரு ஜஸ்டினுடைய பையனே போதும், இப்படிப்பட்ட வாலிபர்கள் நிறைய இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு காரணம் இங்கு நிற்கின்ற அன்புக்குரிய மாகாண தளபதி அவர்கள். 50 வருடமாய் நடைபெறாத ஒரு காரியத்தை நடத்தும்படி தீர்மானம் எடுத்து இன்று நடத்தி காட்டியிருக்கின்றார். அதற்கு அடையாளமாய் உங்களுடைய சார்பில் இந்த அன்பு பரிசை அவருக்கு நான் கொடுக்க இருக்கின்றேன். Hallelujah. 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 I want to hear a better hallelujah than that. இதை விட ஒரு நல்ல உற்சாகமான அல்லேலூயா சொல்லலாமே. Are we so boring? ரொம்ப போர் அடிக்குதா? If it's not boring, why don't we say hallelujah? போர் அடிக்கலனா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. Hallelujah. Hallelujah. I ask those who are getting bored, say hallelujah. யாரெல்லாம் போர் அடிக்கிறீங்களோ அவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்ல சொன்னேன். அப்போ நவ எஸ்பிஎஸ் சேட் ஹல்லேலூயா. ஐ அம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். உங்கள் மத்தியில் இருப்பதில் நான் பெருமிதமாக கருதுகின்றேன். இன் 2018 மை செல்ஃப் அண்ட் மை வைஃப் ஆர் த சீஃப் செக்ரட்டரிஸ் இன் இந்தியா ஈஸ்டர்ன் டெரிட்டரி. 2018 நானும் என்னுடைய மனைவியும் இந்தியா கிழக்கு மாகாணத்திலே ஒரு தலைமைச் செயலாளராக இருந்தோம். கேம் ஃப்ரெஷ் ஃப்ரம் கென்யா. ஃப்ரெஷ்ஷாக கென்யாவிலிருந்து அப்படியே புறப்பட்டு இங்கே வந்தோம். One evening there was an invitation. ஒரு சாயங்கால பொழுதிலே எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. The name of the invitation is Praise 2018. அந்த நிகழ்வின் பெயர் துதி 2018 என்பதாக. That's the name of the item. அதுதான் அந்த நிகழ்வின் ஒரு தலையங்கமாக இருந்தது. Fresh new to me. அது எனக்கு மிகவும் புத்தம் புதிய ஒரு அழைப்பாய். My wife and myself wondered what this praise 2018. அந்த 2018 இன் அந்த துதி ஆராதனையிலே நான் என் மனைவி சென்று கலந்து கொண்டோம். And that was a meeting like this. அது ஒரு ஆராதனையா இருந்தது. And this is the praise 2018. இது I can see the people enjoying coming together. அங்கே ஜனங்கள் ஒன்றாய் கூடி அவர்கள் ஆராதித்து சந்தோஷம் அடைந்து பார்த்தோம். And from that day I have a thought we should have a youth program for a territory.
அன்றிலிருந்து எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது எப்படி ஆயினும் ஒரு இளைஞர்களுக்கான இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டம் நான் நடத்த வேண்டும் என்று நினைத்தேன் I shared my thought my cabinet secretary supported me அப்போது என்னுடைய கேபினட் செக்ரட்டரிஸ் கூட இதை குறித்து நான் ஆலோசித்தேன் I really don't want to bore you so much with the message I don't want to bore so much with the message இந்த செய்தியின் மூலமாய் உங்களை அதிக நேரம் காக்க வைக்கவோ போர் அடிக்கவோ நான் விரும்பவில்லை But I wanted all of us to go into Psalm 150 ஆனால் யாவரும் சேர்ந்து சங்கீதம் 115 திருப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் 150 is a beautiful psalm இந்த 115ஆம் சங்கீதமானது மிகவும் அழகான ஒரு சங்கீதம் In this psalm he was talking how many instruments that we can use to praise God இதிலே எத்தனை அதிகமாக இசை கருவிகளை வைத்து ஆண்டவரை துதிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது Nowadays people music becomes so easy and so cheap thank you sir இந்த காலகட்டங்களிலே இசையானது மிகவும் எளிதாக கிடைக்கப்படுகிறது And people are just coming putting a cassette making some dance and they are saying this is the cultural item திடீரென வருவார்கள் இது ஒரு கலாச்சார நாடகம் நடனம் என்று சொல்லி கொண்டு ஒரு கேசட் போடுவார்கள் நடனம் ஆடுவார்கள் சென்று விடுவார்கள் but this evening I am very happy ஆனால் இந்த மாலை பொழுதிலே நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் it's not easy to bring 15 to 20 young people from a division to present their skill here ஒரு 17 ல இருந்து 20 வரையிலும் உள்ள எண்ணிக்கை உள்ள இளைஞர்களை டிவிஷன்ல அழைத்து வந்து இப்படி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல 15 people are standing here I am sure at least another 10 people behind it to make sure things happens ஒரு 15 பேர் இங்கே இருக்கிறார்கள் இதை காட்டிலும் ஒரு இன்னும் அதிகமாக 10 பேர் இருந்து டிவிஷன்ல பெரிய காரியங்களை செய்யலாம் I thank all the divisional commanders and the divisional youth secretaries for the effort you made DC மார்களுக்கும் DVS மார்களுக்கும் நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளுக்காகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் I thank the program secretary and SBA for making sure visiting every division and making sure things are happening program secretary அவர்களுக்கும் SBA அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் சரிவர நடைபெறுவதற்காக எடுத்த முயற்சிக்காக and I praise the very thought brought from the chief secretary to have this meeting இந்த ஒரு எண்ணம் முதலாவது நம்முடைய தலைமை செயலாளருக்கு உதித்தது அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துக் கொள்கிறேன் actually we want to have this meeting for 2000 people முக்கியமாக நான் சொல்வேன் என்றால் ஒரு 2000 பேர் கூடி இருந்து அப்படிப்பட்ட ஆராதனை நடத்த வேண்டும் என்று we want to have it at a ticket meeting அது மாத்திரமா ஒரு டிக்கெட் புரோகிராமாக நடத்த வேண்டும் என்று எண்ணினோம் but because of the corona limitations we will not go for that ஆனால் இந்த கொரோனா வைரஸ் இந்த கட்டுப்பாடுகள் நிமித்தமாக அதிகமான பேர் கூட முடியாமல் போய் விட்டது but we let's do it and celebrate it ஆனால் நாம் அதை செய்வோம் இதை நாம் கொண்டாடுவோம் today we are celebrating the training college 50th day anniversary இந்த நாளானது ட்ரெய்னிங் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டு 50th பொன்விழாவாக இருக்கிறது and the cadets got commissioned today இந்த நாளிலே கடட்டிகள் அவர்கள் அதிகார பத்திரம் பெற்றார்கள் they all become lieutenants அவர்கள் கடட்டிலிருந்து லெப்டினன்ட் ஆக அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் and there should be an APGN evening and this is that evening இந்த நாள் ஒரு அழகான அந்தி பொழுதாக இருக்கிறது and I asked my cabinets and the DVS and all come together give a name for this evening நான் என்னுடைய டிவைஸ் மார்கள் எல்லாம் அழைத்து மற்ற கேபினட்ஸ் எல்லாம் அழைத்து இந்த நிகழ்வுக்கு என ஒரு சரியான ஒரு பொருத்தமான பெயர் தாருங்கள் என்று சொன்னேன் they brought nearly 15 names அவர்கள் ஒரு 15 பெயர்களை அவர்கள் தெரிவு செய்தார்கள் again we send the name back to the people திரும்பவும் அந்த 15 பெயர்களை அவர்களுக்கே அனுப்பி கொடுத்தேன் and they voted their name tuneful twilight அதற்கு tuneful twilight இல்லை என்றால் ராகமிகு அந்திப்பொழுது என்று பெயரிட்டார் he is the one who gave the name struggling to translate it இவர்தான் அந்த பேரை கொடுத்தவர் அந்த பேரை சொல்றதுக்கு அவரே போராட்டத்தில் இருக்கிறார் but I am very happy to be in this twilight for enjoying the tunes இந்த அந்தி பொழுதிலே இந்த ராகங்களை ரசிப்பதிலே நான் மகிழ்வுள்ளவனாய் இருக்கிறேன் I could see each and every young man and woman here gathered God blessed with you with so many skills and the talents. இங்க குளிமி இருக்கிற இளைஞர்கள் வாலிப சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் உங்களை எல்லாம் ஆண்டவர் நல்ல திறமைகளினாலே ஆசீர்வதித்து இருக்கிறார். As William Booth said why only devil should have all good tunes. William Booth சொன்னார் ஏன் சாத்தானுக்கு மட்டும் நல்ல அழகழகான ராகங்கள் இருக்கிறது Let's take this music and tunes to the first worship of God and praising his name. இப்படிப்பட்ட நல்ல ராகங்களை தெரிவு செய்து அதன் மூலமாய் ஆண்டவரை துதிக்க உபயோகப்படுத்தலாம் என்று சொன்னார். As I'm reading the Psalm 150 I'm trying to count the name number of the instruments that can be used in the days of David. தாவீதுனுடைய காலத்திலே எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்கள் எல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து சங்கீதம் 150 லே இங்கே சொல்லப்பட்டது In verse 3 it is talking about trumpet இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மூன்றாவதுலே எக்காளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது And it is talking about the harp அதை தொடர்ந்து பூரிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது He is talking about lyre
அதேபோல வீணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He's talking about tambourine. அதேபோல தம்புரு என்று சொல்லப்பட்டது. We have wonderful tambourine item from Marthanam division. மார்த்தாண்டம் டிவிஷனிலிருந்து இந்த tambourine item நமக்கு தரப்பட்டது. And he's talking about dancing. அதை தொடர்ந்து நடனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Maybe I'm not sure whether it's coming on the way. ஒருவேளை இங்கே அந்த நடனம் இருக்கிறதோ. And we started with the பரதநாட்டியம். ஆனால் பரதநாட்டியத்தில் நாம் ஆரம்பித்தோம். And he's talking about the strings and the flute. அது மாத்திரமல்ல புல்லாங்குழலும் வீணையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. And cymbal and cymbals. அது மாத்திரமல்ல இன்னும் அதிகமா நம்ம அடிக்கிறது சிம்பல். Why do we need music? எதற்காக நமக்கு இசை தேவை? Why should we celebrate music? நாம் எதற்காக இந்த இசையை நாம் ரசிக்கிறோம்? Music has three important parts in the life. வாழ்க்கையில இந்த இசைக்கென மூன்று முக்கியமான பங்கு உண்டு. Music is the center of worship. இது ஆராதனை செய்வதின் மைய நோக்கமா இருக்கிறது. Let everybody who has the breath praise the Lord with music. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்கிறது. And music brings victory. இந்த விசையானது வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. When we read Judges, we see Deborah playing the timbrel and got the victory. இங்கே நியாயாதிபதிகள் புத்தகத்தை பார்க்கும்போது தெபோரா அவள் இந்த ஜெயத்தை முன்னிட்டு அவள் நடனமாயிக் கொண்டாள். When Israelites wanted to win the Jericho, they used music. இந்த எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்காக இஸ்ரவேலர்கள் இந்த இசையை அவர்கள் கருவியாக எடுத்தார்கள். All 6 lakh people playing the trumpets, just walking around the Jericho wall and praising God, the wall has collapsed. 6 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேலர்கள் இந்த பெரிய எரிகோ மதிலை சுற்றிலும் அவர்கள் இசையினாலே அவர்கள் அதை முறியடித்து போட்டார்கள். Music brings victory. அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. Why don't we take this music to bring victory into our world? Worships and the ministry. நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரை தொழுது கொள்கிற சமயத்தில் ஏன் நாம் இந்த இசையை நாம் கருவியாக எடுத்துக்கொள்ள கூடாது? Not only that, music will bring the healing. இந்த இசை குணமாக்குதலையும் கொண்டு வருகிறது. When the people are struggling with lots of challenges, the music should help the people. சவால்களின் மத்தியிலே கஷ்டத்தினுடைய நடந்து வருகிறவருடைய வாழ்க்கையிலே இசையானது அது இலகுவாக அவர்களுக்கு இதமாக இருக்கட்டும். As we see today's world, we are suffering about the corona COVID-19 pandemic. இந்த காலகட்டத்திலே COVID-19 என்கிறதான இந்த தொற்று நோயினால் அநேகர் பாதிப்பட்டு Everybody was very much worried about corona pandemic. இந்த கொரோனா வைரஸ் குறித்து அநேகர் மிகவும் கவலையோடு We all should follow the principle, this discipline and protocols of corona. இந்த கொரோனாவினாலே அதை கடைபிடிக்கிறதான சில வழிமுறைகளை அரசாங்கம் தந்திருக்கிறது. கடைபிடிக்க யூசிங் த மாஸ்க், கிளீனிங் த ஹேண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மேக்கிங் தி சோஷியல் டிஸ்டன்சிங். நாம் நன்றாக கைகளை சுத்தமாக கழுவி கொள்ள வேண்டும். முக கவசம் அழிய வேண்டும். அது மாத்திரம் போதுமான இடைவெளி இருக்குமாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். தி பிரஷர் ஆஃப் தி கொரோனா அண்ட் தி பிரஷர் ஆஃப் தி சைக்காலஜிக்கல் சேலஞ்ச், திஸ் மியூசிக்கல் நைட், டியூன்ஃபுல் ட்விலைட் ஷுட் கிவ் அஸ் ஹீலிங். இந்த கொரோனா மூலமாகவும் நாம் பெற்ற மன அழுத்தத்திலிருந்து விடுபடும்படியாய் இந்த டியூன்ஃபுல் டுலைட் என்கிற இசை நிகழ்ச்சி நமக்கு இதமாக அமையட்டும். There's a lot of trauma going among the minds of the people. What would happen tomorrow because of corona? இந்த கொரோனாவினாலே நாளை தினம் என்ன நடக்குமோ என்று சொல்லுகிற ஒரு மன அழுத்தத்தோடு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். And I'm going to conclude my message. நான் என்னுடைய இந்த மெசேஜை நான் இறுதி பார்த்து கொண்டு வருகிறேன். When King Saul was in under the trauma, ஒருமுறை இந்த சவுல் ராஜா மிகுந்த மன போராட்டத்தில் இருந்தார். He was under the serious pressure of the mind. அவன் மிகவும் மன அழுத்தத்தோடு இருந்தான். And he sent a message to Jesse. அவன் ஈசா இனத்தில் அவன் ஒரு தூது அனுப்பினான். The father of David. அவன் இந்த தாவீதினுடைய தகப்பன். Please let your son David stay with me. உன்னுடைய மகன் தாவீது என்னோடு கூட தங்கட்டும். When I am passing through the time of difficulty, this man plays the harp. நான் எப்போதெல்லாம் பிரச்சனையோடு கூட இருக்கிறேனோ அப்போதெல்லாம் உன்னுடைய மகன் எனக்காக இசையை மீட்டுவான். When he plays the music, I am getting healed. அவன் அதனால் அதை வாசிக்கிற வேளையிலே நான் சுகமாகிறேன். This word says music has healing. இது எதை குறிக்கிறது என்றால் இசைக்கு சுகமாக்குறதான வல்லமை இருக்கிறது. When our King Saul was in trouble, David was called, David played music, Saul became cool. எப்போதெல்லாம் இந்த சவுல்
அவன் துன்பத்தினோட கடந்து வருகிறாரோ அந்த வேளைகள் எல்லாம் ஈசாயின் மகனாகிய இந்த தாவீது வந்து அவனுக்கு இசையை மீட்டும்போது அவனுக்கு சுகம் கிடைத்தது. So let's praise God with our music. ஆகவே இசையின் மூலமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். Praise God with our instruments. நம்முடைய இசை கருவிகள் மூலமாய் ஆண்டவரை துதிப்போம். Praise God with your talents. உங்களுடைய திறமைகளினாலே ஆண்டவரை ஸ்தோதியுங்கள். Let everybody who has the breath praise the Lord and give glory to the Lord. சுவாசமுள்ள அத்தனை பேரும் கர்த்தரை துதிப்பார்களாக எல்லா கனம் அவருக்கே உரியது. May God bless this evening tuneful twilight. In the tuneful twilight அல்லது ராகமுகு இந்த அந்திப்பொழுதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். I congratulate all those who are taking part in this tuneful twilight. இந்த tuneful twilight-ல பாகமெடுக்கிற அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன். This is only the beginning. இது ஒரு ஆரம்பம் மாத்திரமே. We are going to have so many twilights. அநேக அந்தி பொழுதுகளை சந்திக்கும்படியாக இருக்கிறார். God is going to bless each one of us. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இருக்கிறார். Thank you and God bless you. நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thanks to our beloved territorial commander for the wonderful message you have delivered for us. Thank you Kanan. Innada nee or size ave nadandittirukke onnu idu panna mattenra onnala ka 98 varsham Jeff hey Jeff periya kudumba ka நீ அப்பத்துல இருந்தே நான்சிங்காவே போயிட்டு இருக்க சும்மா தட்ட தட்ட 98 குடும்பம் பெரிய குடும்பம்னு உளறி தள்ளிட்டே இருக்க எங்க குடும்பம்கா உங்க குடும்பம்னா இருக்கட்டும் அது ஏன்டா இங்க உளறிட்டு இருக்க ஒரு 35 பேர் இருப்பாங்க சரி நிறைய கருவி சரி கேக்குறதுக்கு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க எதையோ பயங்கரமா யோசிச்சு வச்சிருக்க அதை நீயே சொல்லிரு கேக்குறதுக்கு வந்து ஒரு போருக்கு போற மாதிரி தான் இருக்கும் இந்திய சேனைக்கு இருக்கு ஏர் ஃபோர்ஸ் நேவி ஃபோர்ஸ் ரச்சினே சேனைக்கு இருக்கிற முக்கியமான படைபலம் இவங்க என்ன சண்டைக்கு வர போறாங்களா நம்ம கிட்ட சரி நானே சொல்றேன் யாரும் கோச்சிக்காண்டா எங்க ஆகி பண்றது மொக்க எம்சி இப்ப வரப்போது பிடிஎம்சி
பேகியா ஆண்டி போட்டிருக்கலாம் பார்த்தீங்களா நல்லா இருந்திருக்கு ஹலோ நல்ல ஃபோர்ஸா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நம்மளோட பிடிஎம்சி ஃபோர்ஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் நல்ல வயிறு நிறைஞ்சு கேட்டியா மத்தியானம் சாப்பிடாததுக்கு அப்பா இவனுக்கு என்ன ஆகி ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருந்து அப்பப்ப வந்து என்ட்ரி கொடுக்குறான் அதான் எனக்கும் தெரியல நல்ல மத்தியானம் சாப்பிடல வயிறு நல்ல நிறைஞ்சிருக்கு நீ என்ன கூட தானே இருந்தீங்க இல்லையா இடி போங்க வெளிய அல்வா கொடுத்துட்டு இருக்காங்க அல்வா குடுக்குறாங்களா எங்கடா அந்த சைடு நேரா போய் ரைட் அந்த லெஃப்ட் அடுத்து ரைட் அடுத்து லெஃப்ட் போங்க அடுத்து ரைட் அடுத்து லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்ல அடுத்து ரைட் எப்படி அல்வா கொடுத்தேன் மெத்தல்ல இப்போ எதுக்கு அல்வா கொடுத்தேன் நினைக்கே புரிஞ்சா புரிஞ்சு எனக்கு ஆர்மி 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 இப்போ ஒரு மாடல் தந்து விட்டுருக்காங்க அத வாசிச்சா தான் அவங்க வருவாங்களா ஓஹோ காசு வேற கொடுத்திருக்காங்களா அதுக்கு காசு தரல மாடல் தந்துருக்காங்க அடுத்து காசு தருவாங்க வாசி முடிச்ச உடனே சரி நல்ல வாசி ஹ படி படி பாசத்தின் பாண்டிய நாடு வீரத்தின் விளைநிலம் தாகத்திற்கு தாமிரபரணி ஆறு பேரத்துக்கு பாஞ்சாலங்குறிச்சி அழகுக்கு சேரன் மகாதேவி படிப்புக்கு பாளையங்கோட்டை ஆள் பிடிக்க அல்வா ஆள் முடிக்க அருவா அன்றும் இன்றும் என்றும் தமிழுக்காக போராடும் நல்லுள்ளங்கள் நிறைந்த பாளையங்கோட்டை டிவிஷன் சேனையின் குரல் இதோ எங்களுக்காக 500 ரூபாய் பேடிஎம்மில் போட்டுவிட்ட பாளையங்கோட்டை டிசி அவர்களுக்கு நன்றி மிகவும் நன்றி செல்ஃப் ப்ரொமோஷனுக்கு எங்களை அணுகலாம் 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 பேடிஎம் நம்பர் இதோ தரப்படும் ஸ்கிரீனில் உங்களுக்காக என்ன அல்வா சாப்பிட போனவங்கள ஆளை காணல அக்கா அங்க உட்கார்ந்துருக்கீங்களா அல்வா கிடைச்சா இல்லையா பாவம் தண்ணி தான் இருக்கு வேணா தண்ணி வேணா எடுத்துக்கோங்க வேணாமா ஓகே ரைட் ரைட் அங்க அங்க லெஃப்ட் லெஃப்ட்
சேனையின் குரல் செவ்வனவே ஒலித்ததா என்ன ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க ஆமாவா சரி என்னதான் மடல் எழுதி கொடுத்தாலும் அந்த மடலுக்குரிய மானத்தை காப்பாத்தின நம்ம பாளையங்கோட்டை மக்களுக்கு வந்து ஒரு பலத்த கரகோஷங்கள் நெக்ஸ்ட் வந்து ஆகி என்னன்னா ஒரு குரூப் வந்து எங்களுக்கு ஒரு மாசான இன்ட்ரோ கொடுத்தாதான் வருவோம்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்களே அவங்கள பார்த்தா நம்ம இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம் ஓகே டன் நான் அதுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எடுத்து விடு ஆகி நீ டியூப்லா சைம்ஸ் பாத்திருக்கேன் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆமா ஆமா பாத்திருப்பேன் இந்த சிறியோர் முதல் இந்த முதியோர் வரைக்கும் இருப்பாங்களே அந்த கேங் கரெக்ட் அதே கேங் தான் நம்ம பாபு அங்கிள் மாதிரி சின்ன பசங்கள்ல இருந்து நம்ம ஜாஃப் மாதிரி வயசானவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேங் இந்த பெரிய கேங் பண்ற அலப்புற தாங்கவே முடியலப்பா இந்த மாசான இன்ட்ரோ கொடுத்தாச்சு வாங்கப்பா பேமெண்ட் வந்துடட்டும் ஹலோ சே ஹலோ ஹலோ சே ஹலோ
who is the one who holds the stars in his hands, and the one who made the stars by the word of his power, and the one who puts his spirit in man, causes all the earth to cry out the glory. It is none but Jesus Christ the Lord. என்னதான் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருந்தாலும் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்களே. எல்லாத்துக்கும் பவர் எங்க டிசி ஐயா, அப்புறம் இந்த எங்க பென்னி அண்ணா, அப்புறம் தயா அண்ணா. அந்த கேமராவா என்ன பாருங்க, அது அண்ணா பாருங்க, அண்ணா பாருங்க. வேவ் 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 வேவா? அல்ல அந்த வேவ் அப்படியே பாருமே அதானே வேவா? சரி, இது ஏதோ ஒரு அறிவாளி நினைச்சேன். இது அங்கிள் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னக்கா உங்களோட ஃபாஸ்டா இருக்காங்க. சரி, நானே பஞ்சோட கூப்பிடுறேன். Thank you.
என்னதான் சாப்பாடு மணக்க தேக்கல வர போறாங்க தக்கலன்னு பாடினாலும் சூப்பரா இசை மணக்க மணக்க பாடிட்டு போயிட்டீங்க வேற லெவல். ஹலோ, இன்னும் கொஞ்சம் கை தட்டுங்க, இன்னும் கொஞ்சம் கை தட்டுங்களாம். சரி அக்கா, கட்டிட்டாங்க. எனக்கு அதை எப்படி சொல்ல, ரொம்ப ரொம்ப யோசிச்சேன். பாருங்க, நிறைய எழுதி கொண்டு வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன எழுதி வச்சிருக்கேன்? சென்ட்ரல் ஹால் சோல்ஜர்ஸ், ஒரு சபையில உள்ள சோல்ஜர்ஸ் ஆக வராங்க. சரி, ஆனா அவங்க சாதாரண சோல்ஜர்ஸ் இல்ல. பின்ன வேற யாரு? ஏதோ தீவிரவாதிகளை சொல்ற மாதிரியே சொல்றேடா. அவங்க சோல்ஜர்ஸ், ஆனா அவங்க சாதாரண சோல்ஜர்ஸ்ல கவனமா கேளுங்க. நம்ம எஸ்பிஏ அங்கிள், லெப்டினன்ட் கர்னல் கிறிஸ்டோபர் செல்வநாத் அங்கிள், அவர் மௌத்தார்கனை வச்சு வாயில வச்சாங்கன்னு வச்சுக்காங்களாம். அப்படி ஒரு இனிமை இசை, அப்படி ஒண்ணு. அடுத்த அங்கிள் நம்ம ப்ராப்பர்ட்டி செக்ரட்டரி மேஜர் ஸ்டீஃபன் அங்கிள், தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. அவர் ஒரு இசை அரசர். நீங்க கரெக்ட்டா தான் வாசம். இசை ஞானி கேள்விப்பட்டிருப்பீங்க, இசை முரசு கேள்விப்பட்டிருப்பீங்க, இசை புயல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு இசை அரசர் எல்லாத்துக்கும். அடுத்து நம்ம போர்ட் செக்ரட்டரி மேஜர் எட்வின் அங்கிள், அவங்களும் இருக்காங்களா? மல்டி டேலண்டட், ஒரே டைம்ல நாலு கீபோர்ட் வாசிப்பாங்க, ஒரே டைம்ல. அடுத்து நம்ம சென்ட்ரல் ஹால் கோர் ஆபீசர், ஐயோ அதை விட பயங்கரமா இருக்குமே, கேப்டன் ஜெபர்சன் அண்ணே. எல்லாரும் அவங்க வந்து அவங்கள நீங்க தெரியுது, நீ ஏன் ரூம் போட்டு இவ்வளவு எழுதி வச்சிருக்கேன்னு நீங்க பாருங்க. அவங்க வாசிச்ச பிறகு நீங்களே உங்களுக்கு நீங்களே அவங்க சொல்லிக்கிடுவீங்க. ஆள் வச்சு சொல்லி தந்தாங்க இவ்வளத்தையும். இதை நான் உங்களிடம் கூற ஆசைப்படுகிறேன். என்னை கூப்பிட்டு இப்படியெல்லாம் எனக்கு சொல்லி தர வேண்டும், என்னை கூப்பிட்டால் தான் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு பேடிஎம் எங்களுக்கு 500 ரூபாய் வேண்டும் என்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கூப்பிடுவோமா எங்கள் THQ-வின் இசை அருவிகளை, வாருங்கள். சாமி, என்ன அவ்வளோ புல்ட்டை விட்டா ரெண்டு டக்கு டொக்கு டொக்குன்னு ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. ஆ, என்னது? ஆ, அவ்வளோ புல்ட்டை விட்டா 500 ரூபா, இது 500 ரூபா புல்ட்டப்பா. அண்ணே, அந்த ஃபேனை யாராவது ஆஃப் பண்ணி விடுங்க. ஸ்டீஃபன் அங்கிள் நிற்காங்க, பார்த்து ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுங்க. இப்போ பாரு, அவங்க பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பாரு. ஓ, தப்பாக இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. THQ மெம்பர்ஸ் இல்லை இவங்க, இவங்க 90s கிட்ஸ் மெம்பர்ஸ். சாரி, 90s கிட்ஸ் இல்ல, 80s கிட்ஸ் மெம்பர். 70s 60s. Thank you.
இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கட அதெல்லாம் இல்லை. பெரிய பேஸ் கிட்டார் இல்லை, லீடு கிட்டார் கிடையாது, ரிதம் ப்ளே பண்ணுறது ஒன்றும் இல்லை, கீபோர்டு கூட சரியில்லை. ஏதோ பழைய காலத்தில் அப்போ உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட், அப்போ உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் அதை கொண்டு வந்திருக்கோம். ஏதோ பார்த்து சரி thank you.
நீங்கள் என்ன தான் மைக்கில் இது பண்ணாலும் அவங்க பெர்ஃபார்ம் அப்படி தான் இருக்கும். அது இல்லை அந்த மவுத்தார்கள் அந்த அந்த ஒவ்வொரு ஓட்டையிலேருந்து வர்ற ஒவ்வொரு இசை இருக்கே, தேன் காதிலிருந்து தேன் எனக்கு இங்கே இனிக்குது. அந்த நாலு கீபோர்டை அரைச்சி ஒரு ரெண்டு டட்டு சா, அது வந்து நான் கூட போனேன் அரைக்கும்போது, மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நான் போனேன். எங்கள் இசை யார் இசை அரசர் இருக்காரு, ஃபேன் கீழே நல்ல வேலை நிற்கல, அது மட்டும் நல்ல வேலை. அடுத்து என்ன, நம்ம கீபோர்டு வாசிச்சாங்களே ஒரு அங்கிள், நல்லா வாசிச்சாங்க. சரி சரி, ஒரு இன்னொரு கைதட்டல், எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அடுத்தது கொஞ்சம் போர் அடிக்கி நம்ம. நான் ஒரு ஜோக் சொல்கிறேன், அவங்க போர் அடிக்குது இல்ல சொல்லு. நான் ஜோக்கா இல்லையா நான் சொல்கிறேன். என்னதான் மீனுக்கு நீந்த தெரிஞ்சாலும் அது மீன் குழம்புல நீந்தாது. ஜெஃப், யாருமே சிரிக்கலை பத்தியா எப்படி? நான் அறிவு கம்மியா இருந்தாலும் உன் அறிவு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஜோக் சொல்றேன். சொல்லி போல. ஒரு மீன் தொட்டியில அஞ்சு மீன் இருக்கு. ஒரு மீன் தொட்டியில அஞ்சு மீன் இருக்கு. அஞ்சு மீன் இருக்கு. இருக்கு. அதுல ஒரு மீன் செத்துருச்சு. சால மீனா நெத்திலி மீனா? இப்பவுமே யாரும் சிரிக்கல, ஏன்னு சொல்லு. கிரிஞ்சு ஜோக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மீன் தொட்டில அஞ்சு மீன் இருக்கு. சரி, அஞ்சு மீன் இருக்கு, அதுல ஒண்ணு செத்துருச்சு. எனக்கு தெரியும் ஏன் செத்து போச்சுன்னு. ஏன் மாஸ்க் போட்டிருக்காது? ஏன் மாஸ்க், ஏன் மீன் ஏன் மாஸ்க் போடணும்? மாஸ்க் போடாம அது பெய்யிருக்கும், பாசிட்டிவ் வந்திருக்கும், செத்து போயிருக்கும். இதுக்கு ஒரே ஒருத்தவங்க சிரிச்சிருக்காங்க. சரி வேண்டாம், நான் வேற யார்ட்டே சொல்லிக்கிறேன். அங்கிள், உங்கள்கிட்ட சொல்றேன். மீன், ஒரு மீன் தொட்டில அஞ்சு மீன் இருக்கு, ஒரு மீன் செத்துருச்சு. இப்படி போட்டோம், அதை மிச்ச நாலு மீன் இருக்கு. ஆ அங்கேயா? அப்போ மீன் தொட்டில உள்ள தண்ணி ஏறுமா குறையுமா? குறையும். சொல்லி கொடுத்தியோ அங்கிள், சாரி. அவன் சொல்லி கொடுத்தானா தப்பான ஆன்சர்? நான் சொல்றேன் குறையாது.
நான் சொல்றேன் கூடும் சீ குறையும் அது கூடும் எப்படி ஜெஃப் ஒரு மீன் செத்தாலும் மிச்சம் நாலு மீன் இருந்தாலும் ரொம்ப அலுமில்ல அந்த ஒரு மீன் செத்து போச்சு நல்லா இருந்து ஜெஃப் பானிபூரி வாங்கி தரேன் மீன் அழுது மீன் இறந்ததுக்கெல்லாம் நீ அழுது சீன் போட்டு போதும் இங்கே வா நம்ம அடுத்தது வந்து இங்கே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லேருந்து ஒருத்தவங்க வராங்க அவங்க வரும்போது நீ அழுது நீ ஒப்பாரி வச்சுட்டு என்னடா இது இருந்தாலும் அந்த மீன் செத்து போச்சுக்கா மீன் செத்து போச்சுன்னா நீ கிளம்பு நீ கிளம்பு இங்கே நின்று அழுது நம்ம அங்கே போய் அழுவோம் சார் பரவாயில்ல நீ கிளம்பு நீ போ நீ போ நான் அக்கா பார்த்து கூட்டு வரப்போ ஜாஃப் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லேருந்து நம்ம முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஒருத்தங்க வர போகிறாங்க அவங்களோட நேம் என்னென்னா பிரிட்டிஷ் பீரியடில் கமாரன் அப்படின்னு ஒரு நேம் வச்சுருந்தாங்க ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அந்த பிளேஸ் இதானோன்னு அவங்களுக்கு கன்னியாகுமரின்னு ஒரு பெஸ்ட்டான ஒரு நேம் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டான பிளேஸு நம்ம இருக்கிற டிஸ்ட்ரிக்டை வெல்கம் பண்ணும்போது நம்ம அழுதுகிட்டேவா பண்ண முடியும் நான் கூப்பிட்டா நீயே கூப்பிடு கூப்பிடு எப்பா எப்பா என்ன எந்திரிச்சு போகிறீங்களே எப்பா நான் எந்திரிச்சு போகிறீங்களா ஒரு நிமிஷம் இதை கேட்டுக்கிட்டு கை தட்டிட்டு போயிருங்க ஒரே நிமிஷம் நல்ல பஞ்சு ஒன்று வச்சுருக்கேன் இவங்களுக்கு சரியா அதை மட்டும் கேட்டுருங்க எல்லாரும் கை தட்டணும் அப்போ தான் அவங்க வருவாங்க ஹைவேல சாரி மிஸ் ஆயிடுச்சு கண்டென்ட் மிஸ் ஆயிடுச்சு மறந்து போடாதான்னு சரி இப்போ ஹைவேல தோணா டேக் டைவர்ஷன் இப்போ வரப்போகிறது கன்னியாகுமரி டிவிஷன் அந்த ஒரு கன்னியாகுமரி டிவிஷனுக்கு எத்தனை மொக்க ஜோக்கு
கூட்டமாக வந்து நம்மளை குதூகலப்படுத்திய நமது குமரி மக்களுக்கு மிகவும் நன்றி. அண்ணா நன்றி அண்ணா. மொத்த மெலடிக்கண்ணா நன்றி. அடுத்து என்ன பண்ணும் அண்ணப்பா? என்னக்கா அப்பாயின்மெண்ட் லெட்டரா? ஆமாடா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். கங்கிராஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ ஸோ மச் டா தம்பி. ட்ரீட் வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும். ஏண்டா குறுகுறுன்னு பார்க்குற? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தானடா. அது எங்கே இங்கே வந்தீங்க? சரி நானாவது வெறும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்தேன். இன்னைக்கு கமிஷனிங், கிராஜுவேஷன், ஆர்டினேஷன் அண்ட் அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே வந்திருக்காங்கடா. அவ்வளோ நல்லவங்களாக்கா? ரொம்ப நல்லவங்கடா. கூடுங்க. சரி லெட்ஸ் வெல்கம் நியூ லெஃப்டினன்ட்ஸ் ஆஃப் அவர் டெரிட்டரி. ரொம்ப டயர்டா இருக்காங்கக்கா பாவங்க. ஆமா ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க போல. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ஏ டயர்ட்லாம் ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பாண்டிச்சேரிக்கு போகிற ஐயாவை பற்றி தெரியுமா? ஆ எவ்வளோ குதூகூலமாக இருப்பார்னு நினைக்கிறாங்க. ஒரு சந்தோஷத்தை வர முடிஞ்சல. ஜொலி ஜொலிக்கிறார். பாண்டிச்சேரி தான் அடுத்தது. ஆ ஐயா காட்பாடி ஐயா, காட்பாடி ஐயா இருக்காங்களா? காட்பாடி ஐயா என் முகத்தை பார்த்துக்கோங்க ஐயா. நான் தான் ஐயா காட்பாடி. ஆ நானும் அங்கே தான் இருக்கேன், அங்கே தான் வருவேன். அப்பப்போ பார்த்துக்கோங்க. கோர் செக்ரட்டரி ஐயா, உங்கள் செக்ரட்டரி. நான் தான் இங்கே இந்த எல்லா ஹோம் லீக் செக்ரட்டரி எல்லாம் நம்ம தான் இங்கே. வீட்டுச்சங்க பெண்களின் ஜி பெண்கள் வீட்டுச்சங்க ராலியின் தலைவர்.
குழி. இந்த வழியோடி வர்ற ஜனங்கள்லாம் இடத்துல நின்னு யார் யார் வாராங்களோ அவங்கள குழியில உள்ளாதபடி காப்பாற்ற போறேன். செக் சரி ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. ஏய் யாரா இருங்கப்பா, நல்ல ஸ்கிட்டு ஒன்று வருது. நம்ம வாங்க, நம்ம புது கேடட்ஸ்ட்ட வந்து நம்ம கொஞ்சம் பேசுவோம். சாரி, புது லெஃப்டினன்ட்ஸ், புது ஆஃபீஸர்ஸில் நம்ம பேசுவோம். ஐயா, எப்படி உங்களோட ஃபீலிங், எப்படி இருக்கு இந்த நேரம்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா, நான் தான் கெடுக்கிறேங்கிறீங்க. இது வரைக்கும் நல்லா போகுது, இதுக்கு மேலே நல்லா போகாதுங்கிறீங்களா? போகிற வழி தான் நாமே காலில் கேள்விப்பட்டேன், ஐயா வர சொன்னாங்க. வள்ளியூர் வாகை குளத்துக்கு போயிட்டு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? பயங்கரமா யோசிச்சு வச்சிருப்பீங்களே, இவ்வளவு நேரத்துல 4 மணி நேரத்துல பயங்கரமா யோசிச்சிருப்பீங்களே. ஒண்ணுமே யோசிக்கலையா இன்னும் ஐயா? வேற நம்ம காட்பாடி ஐயா தான் எனக்கு. எவ்வளோ பெரிய குழி ஏசப்பா, இந்த வழியோடி வர்ற ஜனங்கள்லாம் இந்த குழியில் விழுந்துருவாங்களே, உங்களை யார் காப்பாற்ற போறா? சரி, நான் இனி இந்த இடத்துல நின்று யார் யார் வாராங்களோ அவங்கள குழியில் விழாதபடி நான் காப்பாற்ற போறேன். வழக்கம் போல பக்கத்து வீட்டு பாவாடி போட்டேன்டா, ஊர் மக்கள் துரத்தி துரத்தி அடிக்காங்கடா. ஊர் மக்கள் அவனை துரத்தி துரத்தியா? என்னடா நீ பாவாடை எடுத்து போட்டிருக்க? நீ பாடுறா, வருங்காலத்துல பசங்களுக்கு பாவாடை தாண்டா அடுத்த ஃபேஷனே. ஆமாடா மச்சான், அதான் வரும். சரி வாடா போ. சார் சார் போவாதீங்க சார், அங்க ஒரு பெரிய குண்டு இருக்கு சார். வா, தலையிலேயே இவ்வளவு பெரிய குண்டு வச்சு நீ அந்த குண்ட சொல்றியா? சார் சார், பெரிய குண்டு சார், இந்த குண்டுல விழுந்தீங்கன்னா தப்பிக்க முடியாது சார். தயவுசெய்து போகாதீங்க சார். சார் இல்லைங்க, இப்ப நான் அந்த குண்டை எப்படி தாண்டேன்னு பாருங்க. நான் யாருலயே டேவடிக்க முடியவங்க நீங்க? சார் சார் சொல்றீங்க, பெரிய குண்டு சார், விழுந்துட்டாங்களே. ஐயா ஐயா, ஹலோ. ஆமாடி, நான் தான் பேசுகிறேன், எப்படி இருக்க? நான் இங்கே நல்லா தான் இருக்கிறேன். என்ன பண்ணிகிட்டு இருக்கா இப்போது? ஆ சரி சரி, சாப்பிட்டியா? சாப்பிடல. ஏண்டி வீட்டில் மேட்ரு மாட்டிட்டா? என்னடி சொல்கிற? இப்போ நேற்றுக்கியா? ஏன் நைட்டு என்னாச்சு? அதான் நைட்டு நான் கூட பேச வேண்டாம் பேச வேண்டாம் சொன்னோம்ல, அன்றைக்கி நீ தானே கேட்கலாம், அதான் மாட்டிச்சு பார்த்தியா? இப்போ என்ன பண்ணதுக்கு?
சரி அப்ப நாளைக்கு நம்ம எங்கச்சு மீட் பண்ணலாம் கன்னியமரலியா ஆ சரி அப்ப நாளைக்கு அப்ப நீ ரெட் கலர் சுடிதார் போட்டு வா நான் ரெட் கலர் ஷர்ட் போட்டு வரேன் சரியா எத்தனை மணிக்கு வருவே சார் ஆ சரி சரி கரெக்ட்டா ஷார்ப்பா வந்துருண்ணா சார் கால் போன் கையில தான வச்சிருப்பே சார் ஆ சரி சரி நம்ம போன் பேசிட்டே இருக்கா சரி அப்ப சார் 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 நாளைக்கு பார்க்கலாம் சரி நாளைக்கு என்ன வேணும் நாளைக்கு எல்லாம் சொல்லு சரியா டீடைலா சொல்லு நான் நாளைக்கு வந்து பேசி நம்ம ஏதாவது பண்ணலாம் சரியா ஆ சரி ஐயோ ஐயோ அம்மா ஐயோ ஐயோ சார் 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 கை குடுங்க சார் கை குடுங்க சார் ஹலோ இவ்ளோ சொல்லியும் கேட்காம போன் பேசிட்டே விழுந்துட்டாரே ஹலோ என்ன தெரியுதா ஹலோ உங்களுக்கு தெரியுதா என்னங்க நீங்க நான் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா நான் எவ்வளவு பிஸி தெரியுமா நான்லாம் இங்க வந்திருக்கவே கூடாது ஏதோ வற்புறுத்தி கூப்பிட்டாங்க அதான் வந்தேன் நான் பயங்கர ஃபேமஸ்ங்க அதான் பிரச்சனை என்ன ஏன்டா வாங்க முடிச்சு விட்டுறேன் தம்பி தம்பி யாரு சார் சார் போகாதீங்க சார் இங்க மட்டும் போகாதீங்க சார் தெரிஞ்ச மாதிரி இருக்காங்க பெரிய குழி இருக்கு சார் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் உழுந்துட்டாங்க சார் போகாதீங்க சார் அங்கே குழியா அண்ணனுக்கு குளிக்கிற பழக்கம் கிடையாதுடா சார் பெரிய குழி சார் குண்டு இருக்கு சார் சமாதானப்படு சமாதானப்படு சார் போகாதீங்க சார் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி நில்லு தம்பி அண்ணனு தெரியுமா தெரியாது அண்ணனு பேக்ரவுண்ட் தெரியுமா சார் தம்பி இருக்கட்டு நில்லு நில்லு அண்ணனுக்கு தெரியாத அரசியல்வாதியும் கிடையாது அண்ணனுக்கு தெரியாத ஆபீசரும் கிடையாது சார் என்ன யாரு தெரிஞ்சாலும் அந்த குண்டுல உழுந்துருவீங்க சார் தம்பி கொஞ்சம் அந்த வழியோடி போனீங்க விழுந்துருவீங்க சார் பதட்டப்படக்கூடாது தம்பி அண்ணன் இருக்கான்ல வா சார் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் விழுந்துட்டாங்க சார் தம்பி நில்லு தம்பி இங்க வா அண்ணன் போன் நம்பர் இருக்கா உன்கிட்ட சார் பதட்டமா இருக்கு சார் ஏற்கனவே எத்தனை பேர் சொன்னபுறம் விழுந்துட்டாங்க சார் ரெண்டு மூணு பேர் சார் ரொம்ப பதட்டமா இருக்கு தம்பி அண்ணன் இருக்கேன்ல தம்பி பதட்டப்படக்கூடாது என்ன பிரச்சனைனாலும் அண்ணனை கூப்பிடணும் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லு பாப்போம் அண்ணன் இருக்க பிஸி போகாதீங்க சார் அங்க மாத்திரம் போகாதீங்க சார் டேய் அண்ணன் பயங்கர பிஸிடா சொன்னா கேளுடா டேய் பிஸியா இருந்தால அதுல விழுந்தீங்கனா தப்பிக்கவே முடியாது சார் டேய் சத்தியமா பிஸிடா டப்புடா ப்ளீஸ் டா ஒரே வர்க்கா பிஸிடா தயவு செய்து விடுடா டேய் முடியாது சார் தயவு செய்து போகாதீங்க சார் அங்க டேய் அண்ணன் ஃபேமஸ் போகாதீங்க சார் அதுக்காக தான் சார் நான் மணிக்கூருக்கு மணிக்கூரா அங்க நிக்கேன் சார் உன்னாலே ஃபேமஸ்டா சார் எனக்கு ஃபேமஸா இருந்தால தப்ப முடியாது சார் நம்ப மாட்டேங்கங்க நான் ஃபேமஸ்ங்க சார் விழுந்துருவீங்க சார் வேண்டாம் சார் வேண்டாம் டேய் தம்பி டேய் ப்ளீஸ் டா டேய் சார் இந்த ஒரு காரியம் மட்டும் கேளுங்க சார் இந்த இடம் மாத்திர வேண்டாம் சார் இந்த இடம் மாத்திர ஐயோ 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 கை கொடுங்க சார் ஃபேமஸா இருந்தாலே இதாங்க பிரச்சனை ஐயோ எவ்வளவு சொன்னப்புறம் விழுந்துட்டாரே காப்பாத்த முடியலையே ஐயோ இவ்வளவு மணி நேரம் நான் இங்க நின்னப்புறம் ஒருத்தரை கூட என்னால காப்பாத்த முடியலையே நாலு பேர் அங்க குழியில விழுந்திருக்காங்களே சரி நம்ம ஜெபம் பண்ணோம் ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க அன்புள்ள இயேசுசாமி அருமையான இந்த வேலையில உன்னை நோக்கி பார்க்கிறேனப்பா இவ்வளோ நேரம் ஒரு சில மணி நேரங்கள் நான் என் சுயபலத்தை நம்பி அநேக காரியங்களை செய்து பார்த்தேன் ஆனாலும் இந்த குழியில் உள்ளாதபடி ஒருத்தரை கூட என்னால் காப்பாற்ற முடியலப்பா இந்த நேரத்தில் உங்களுடைய முழு பலத்தை நான் கேட்கிறேன்ப்பா நீங்கள் என்னை பலப்படுத்தி இனி உள்ள நேரம் ஒருத்தர் கூட அந்த குழியில் விழாதபடி உங்களை பாதுகாக்கும்படியாக நீங்கள் எனக்கு பலத்தை தாங்க நீங்கள் அப்படி செய்கிறபடியால் நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஐயோ லேட்டாச்சே வேலைக்கு வர போகணுமே இப்போ என்ன பண்ணுறது மேனேஜர் ஒரு திட்டுவார் இந்த அடித்தார் ஃபோனை ஹலோ சார் 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 ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார் சார் வேலைக்கு தான் சார் வந்திருக்கேன் ஒரு த்ரீ மினிட்ஸ் சார் சார் பில்டிங் கீழே தான் சார் இருக்கு எட்டி பாருங்கள் சார் சார் வந்துடுறேன் சார் ஓகே சார் ஓகே சார் ஐயோ தள்ளியா விடியா ஐயோ விடியா நான் வேலைக்கு போனியா போகாதீங்க தம்பி நான் வேலைக்கு போகலாட்டி வேலையை போய் ஆஃபீஸ் போட்டாலும் பரவாயில்ல தம்பி அங்கே ஒரு பெரிய குழி இருக்குது தம்பி போகாதீங்க தம்பி எனது குழியா என்னையா குழி எம்மா எவ்வளோ பெரிய குழி இருக்குங்க இந்த குழியில் விழுந்திருந்தா நான் காலத்துக்கு வேலைக்கு போயிருக்க முடியாது வேலை வேலைன்னு போயிருந்திருந்தா நானும் இந்த குழியில் விழுந்திருப்பேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் என் உயிரை எப்படியோ காப்பாற்றிட்டேங்க சார்
இந்த ஏரியாவில் நிறைய பேர் போவாங்களே சார், அப்படின்னா நானும் உங்களோட சேர்ந்து நின்று அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றலாமா சார்? கண்டிப்பாக தம்பி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இனி யாரும் அதில் உழாதபடி நம்ம பாதுகாக்கலாம் தம்பி. ஓகே சார். காலையிலே என்னை கிளம்பி வர சொல்லிட்டு அவனை ஒருத்தனையுமே காணலையே. சரி நின்று வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன ஃபோன் அடித்த மாதிரி இருக்கு. ஹலோ, என்னடா படம் தொடங்கிருச்சா? இந்த உடனே வரண்டா, உடனே வரண்டா, லேட்டாக வேற ஆச்சு, சீக்கிரம் போன படத்துக்கு. சார் 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 சார், தள்ளி போங்கய்யா, தள்ளி போங்கய்யா, தள்ளி போங்க, நான் படத்துக்கு போறேன்யா. அங்க ஒரு பெரிய குழி இருக்கு சார். பாடி, எவ்வளவு பெரிய குழி! நல்ல வேலை இதுல இருந்து என்னை எப்படியோ காப்பாத்திட்டீங்க. இந்த படத்தை நம்பி போயிருந்தோம்னா என்ன வீட்டுல படமா எடுத்து தொங்க போட்டிருப்பாங்கய்யா. ஆமாயா, இந்த வழியா அநேக ஜனங்க வருவாங்களா, அவங்களெல்லாம் காப்பாத்ததுக்கு நானும் ஒருத்தனை அவங்க கூட இருக்கட்டுமாயா. சரி சார், நீங்களும் வாங்க சார், நம்ம எல்லாம் சேர்ந்து இனி வரக்கூடியவங்க எல்லாரையும் நம்ம காப்பாத்திடுவோம் சார். டைம் வேற ஆச்சு, ஃப்ரெண்டு வேற கல்யாணம்னு கூப்பிட்டுருந்தான், சீக்கிரம் போனோம், அப்போ தான் மொதல் பந்தியில் உட்காந்து முதலாக சாப்பிட முடியும். தள்ளு 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 தள்ளு. ஐயா ஐயா, அங்கே போகாதீங்கய்யா. ஏ போயா, தள்ளி போயா, சீக்கிரம் போய் சாப்பிடணும்யா. அங்கே ஒரு பெரிய குண்டு இருக்கியா? குண்டா? நானே குண்டா இருக்கேன், இதில் குண்டு இருக்கு, குழி இருக்கு. அடியாத்தி, எத்தாதண்டி குழி! இதில் நான் விழுந்திருந்தேனா என் குண்டெல்லாம் துண்டு துண்டாலாக போயிருக்கும். சாப்பாடுன்னு போயிருந்தேன்னா என் உயிரே போயிருக்கும். நல்ல வேலை நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க. ஆமாம், இந்த வழியில் நிறைய பேர் வருவாங்க, அவங்க எல்லாரையும் நம்ம காப்பாற்றணும். இனி வர்றவங்களையும் நம்ம உலாமல் பாதுகாத்துக்கணும். சரியாயா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இனி வரக்கூடியவங்க எல்லாரையும் அந்த குண்டில் உழாதபடி நம்ம பாதுகாத்துருவோம்யா. தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு புறப்படு. ஆம் தேவ ஜனமே, அருமையான ஒரு குறு நாடகத்தை பார்த்தீங்க. அநேக ஜனங்கள் தங்களுடைய அறியாமை நிமித்தமாக ஆழமான படுகுழியில விழுகின்றதை பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் நம்முடைய இந்திய தேசத்திலே அறியாமை நிமித்தமாக வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத சூழ்நிலையிலே அநேக லட்சம் ஜனங்கள், அநேக கோடி ஜனங்கள் இந்த பாதாளத்திலே விழுந்து மரித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்க வேண்டும், அது நம்மேல் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனமாய் நாம் செயல்படும் பொழுது நம்முடைய இந்திய தேசம் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நாம் கிறிஸ்துவை அறிந்த நாம் ஒரு மனமாய் ஒன்று சேர்ந்து செயல்படும் பொழுது நம்முடைய இந்திய தேசம் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படும். ஒரு தீர்மானத்தை நாளில் எடுங்கள். தேவன் உங்கள் மூலமாக பெரிய காரியத்தை செய்வார்.
அங்க எங்க ஜெஃப் போற இல்ல போறவங்க எல்லாம் குண்டல உள்ளறாங்க என்ன குண்ட நானும் பாக்கேன் ஏ என்ன ஒண்ணு இல்லங்க ஏ வா வா அந்த குண்டலாம் நமக்கு கண்ணு தெரியாது வா ஏனா நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு யாரு ஜீசஸ் கிரைஸ்ட் சரி நல்ல ஒரு தத்துவ நல்ல ஒரு கான்செப்டோட நமக்கு கொடுத்த ட்ரைனிங் காலேஜுக்கு நன்றி இன்னைக்கு இதே ஆபீசர்ஸ் வந்து வெளியே போகிறாங்க ஊழியத்துக்காக எல்லாம் அவங்க கீப் இன் கீப் தம் இன் யுவர் ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக அடுத்தபடியாக இதே ஒரு கான்செப்ட் தான் இங்கே அப்பீலுக்காக அடுத்தது நம்ம வந்து நமது லெஃப்டினன்ட் கர்னல் கிறிஸ்டோஃபர் செல்வன் அதுங்களை மேலே கூப்பிடுவோம் கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த டியூன்ஃபுல் டு லைட் இதன் இறுதி பாகத்தில் வந்திருக்கிறோம் கோவிட் 19 இந்த பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நிறைய திரளான கூட்டங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்க முடியவில்லை இன்னும் இன்றிருந்து நிறைய பேர் பாளையங்கோட்டை வர போனோம் பிஃபோர் 10 o'clock வி ஷுட் ரீச் அவர் டெஸ்டினேஷன் Not only we, but the people who are coming from different places around this area should reach their place before 10 of tonight. So I would like to request every one of you, yaarala irukkireengalo, this is a time to rededicate ourselves, particularly the youngsters, young lives who are sitting around us. This is the appeal to each one of you. If anyone wants to join in the ranks of the Salvation Army, the appeal is open to everyone of you. எல்லாருக்கும் இதை போல நீங்களும் யூனிஃபார்ம் போட்டு எஸ் எப்பலட் வச்சு யூ வாண்ட் டு ஒர்க் இன் த ரேங்க்ஸ் ஆஃப் த சல்வேஷன் ஆர்மி இன் டிஃபரெண்ட் கெப்பாசிட்டிஸ் தட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர் உங்கள் உள்ளங்களில் பேசுவார் என்றால் பேசுவார் நான் நம்புறேன் பேசுவார் ஏன்னா 8 o'clock நாங்கள் இந்த மீட்டிங்கை முடிச்சிருவோம் நவ் இட் இஸ் 7:47 ஒன்லி 13 minutes தேர் குயிக்காக மீட்டிங் முடிக்க போகிறோம் சம் தம்பி தங்கச்சி தம்பி தங்கச்சி யூ மே பி அ என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் யூ மே பி அ மெடிசன் ஸ்டூடெண்ட் யூ மே பி ஆர்கிடெக்ட் வாட்ஸ் அவர் யூ மே பி பட் காட் இஸ் காலிங் யூ சாம் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் காட் இஸ் காலிங் யூ சாம் ஜெஃப் And whoever you may be, God is calling every one of you. Give your life to God. Wherever you may be, please stand up and give your life to God. Karunagara Karumanbara கருணாகரா கருமன்பரா அருளளிப்பாயே அண்டினேனும் தாழே அருளளிப்பாயே அண்டினேனும் தாழே கருணாகரா கருமன்பரா கருணாகரா சுநாதா எஸ் தீடு
மகாரி சரீரி மதத்தனி காகப்ப சசனி தவாக பமகரி சரீ மகரி சரீரி மதத்தனி காகப்ப சசனி தவமாக பமகரி சரி மகரி சரீரி மதத்தனி காகப்ப சசனி தவமாக பமகரி சரீரி மமதனி கவப சரீரி மமகரி சசனி தவ பமகரி கருணாகர நம்முடைய இதயத்தையும் நம்முடைய கரங்களையும் ஆண்டவர் கொடுப்போமா? எல்லாரும் 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 கரங்களை கர்த்தருக்கு நேராக கொடுப்போம். இப்பொழுது நம்முடைய மாகாண தளபதி அவர்கள் முன்பு வந்து ஜபித்து அவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார்கள். தயவு கூர்ந்து நீங்கள் முன்னால் வந்து இருக்கிடங்களிலே கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜப செய்யலாம். கர்த்தர் உங்களை எல்லாரும் வலதுகரத்தை ஒரே ஒரு வலதுகரத்தை உயர்த்தோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஜபித்து நாம் கூட்டத்தை முடிக்கொண்டிருந்தார்கள். ஜப செய், பிரைஸ் காட். பரலோக பிதாவே, இந்த இரவு வேளையிலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அற்புதமான ஒரு அந்தி பொழுதை எங்களுக்கு கொடுத்தீர். அருமை வாலிப சகோதர சகோதரிகள் தங்கள் தாளந்துகளை வெளிப்படுத்தும்படியாக நிற்கிற வேளையில் அவர்களை ஆசீர்வதியும். 5 தாளந்துள்ளவர்களை 10 தாளந்தாகவும், 2 தாளந்துள்ளவர்களை 4 பல மடங்கு பெருக்கி வரும் நாட்களில் உம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்கென்று ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் மாகாணத்தை ஆசீர்வதியும். இந்த அனைத்து நிகழ்வுகளையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நடத்தி கொண்டிருக்கிற மாகாணத்தின் தளகத்துவத்தை ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். உடன் இருக்கிற அனைத்து ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாகாணத்தில் இருக்கிற அனைத்து இளைஞர்களையும், அனைத்து வீரர்களையும், பெரியவர்களையும், லோக்கல் உத்தியோகஸ்தர்களையும், ஊழியர்களையும், குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றோம். அருமையான எங்கள் சகோதர சகோதரிகள் யாத்திரையாக இரவு நேரங்களிலே புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு உம்முடைய தெய்வீக கிருபை இருந்து, பிரசன்னம் இருந்து, பயண கிருபைகளை கொடுத்து பாதுகாப்பாய் போய் சேர ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். புதிதாக நியமனம் பெற்றிருக்கிற, தங்கள் படைத்தளங்களுக்கு புறப்பட்டு செல்லுகிற அருமை ஊழியர்களோடு, இளம் ஊழியர்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த இரவிலே எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம், எங்களுடைய தாளந்துகள், எங்கள் வளங்கள், எங்களிடத்தில் இருக்கிற அனைத்து கிருபைகளையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணிக்கையாக படைக்கிறோம். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிய அருமை தம்பி தங்கச்சிகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் படைக்கிறோம். இசைக்கருவிகளை வாசித்தவர்களை உம்முடைய கரத்திலே படைக்கிறோம். இங்கு இதற்கு உதவி செய்த இந்த அருமையான ஆலயத்தை திறந்து தந்த இந்த டிவிஷனுக்காக, இந்த சபையைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாத ஜபம். Now may the grace of our Lord and Savior Jesus Christ, love of God the Father, holy communion of the Spirit, rest and abide with us now and forevermore. Amen. Hallelujah! Hallelujah! நன்றி. இப்பொழுது நன்றி நவிழல். ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய டிஓஎஸ் அவர்கள் ஒரு சில நிமிடங்களை மட்டும் எடுத்து தன்னுடைய நன்றி உரையாற்றுவார்கள். அன்பிற்குரியதான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நேரம் இது. இந்த விசேஷித்த நிகழ்வை நல்ல முறையிலே, நல்ல ஒரு தலையங்கத்தோடு கூட நடத்தும்படியான சகல அனுமதிகளையும் ஆசீர்வாதங்களையும் வாய்ப்புகளையும் கொடுத்து முதலாவது ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது நம்முடைய மாகாண தளபதி அவர்களுக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தில், இந்த மாகாணத்தினுடைய இளைஞர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், அவருடைய திட்டமிடுதல், ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கவனித்து பார்க்கக்கூடிய அந்த செயல் திறன்கள், ஒவ்வொன்றிலுமே அவர்கள் அதை சிறப்பாக செய்து முடிக்கும்படியான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து நாங்கள் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட இந்த முதல் நிகழ்வை
ஜெபித்து ஆரம்பித்ததானே எப்படின்னு காணது சகர்தாசாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட அனைத்து கேபினட் செக்ரட்டரிஸ் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கின நான்கு அன்பு பிள்ளைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. அவருடைய நல்ல ஆங்கரிங்ஸ் மிக சிறப்பாக இருந்தது. நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய நிலைமையில நம்மை மிகவும் 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 அற்புதமாக நடத்தினார். அவர்களுக்கு நாங்கள் மிக்க 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 நன்றியை இந்த மாகாணத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அவர்கள் அனைப்பினை பெற்றோருக்கு நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட எல்லா டிவிஷனல் கமாண்டர்ஸ், எல்லா டிவிஷனல் ஸ்டாஃப், எல்லா டிவிஷனல் யூத் செக்ரட்டரிஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி. அதோடு இந்த ஆலயத்தை கொடுத்த அருமையான பிடிஎம்சி படைசல உத்தியோகஸ்தர், இந்த டிவிஷனுடைய டிவிஷன் கமாண்டர், லோக்கல் ஆஃபீஸர்ஸுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட ஸ்டுடியோ, லைவ் ரெக்கார்டிங் அண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இனமாக இந்த ஒலி ஒளி அமைக்கும்படியான சகல வழி உதவி செய்த அனைவருக்கு நாங்கள் ஜெகன் ஸ்டுடியோ இனமாக ஆடியோ மிஸ்டர் சிங் அவர்களுக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தில் மிக்க நன்றி தெரிவித்து, அதோடு கூட அனைத்து எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் சிரமம் எடுத்து முயற்சி செய்து தங்களுடைய கடினமான உழைப்பை இங்கே பிரதிபலிக்கும்படி வந்த அனைத்து வாலிபர்களுக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நடித்தது. தொடர்ந்து தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. இந்த மாகாணத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி நன்றி.